ஒரு குயிக்காக ஒரு சில கான்செப்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் தான், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த மீன், மீடியன், இந்த மாதிரியான டேட்டா தான். இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் வி வில் கெட் இன் டு தி யூனோ வி வில் கெட் இன் டு தி ப்ரீ ப்ராசஸிங். ஸோ ஜஸ்ட் இந்த அதே நம்ம இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை தான் நான் இங்கே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் எனக்கு சம் ரேண்டம் டேட்டா தேவைப்படுது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் தட் டேட்டா. ஸோ ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை ஜி, இப்போ அது ஜஸ்ட் டேட்டா மாத்திரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இது லைக் நம்ம கொலாப் யூஸ் பண்ணுறதால இந்த ஆப்ஷன் போவோம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக நம்ம லோக்கல் மிஷினாக பிடி டாட் ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்வி கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபைல் பாத் கொடுத்தாலே உங்களுக்கு டேட்டா வந்து ரீட் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். ஓகே ஜி, இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில டெர்மினாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் பார்ப்போம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுடைய அனாலிசிஸ்க்கும் இதெல்லாம் தேவை, பட் அதை விட இன்டர்வியூ, டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ போகிறீங்க அண்ட் நம்ம ஜாப் கிடைச்ச பிறகு ஒரு டீமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அங்கே ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்லாம் உங்கள் டீமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸாகவே பேசுவாங்க. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இனிமேல் வரக்கூடிய செஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அண்ட் இந்த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜி, ரெண்டு விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னும், அண்ட் அனதர் திங் என்னென்னா மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னும். ஓகே, ஸோ இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிலாம் ஒன்றும் இல்லை ஜி. இதில் வந்து நாம் நம்மளுடைய அந்த மீன், மீடியன், இந்த வேல்யூஸ்லாம் நம்ம பேஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், மீடியன், மோட் இதெல்லாம். அண்ட் தென் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷனில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுடைய வேரியன்ஸ் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஓகே, அண்ட் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரியான டேட்டாவெலாம் என்னன்னு சொல்லணும்னா, வி வில் கால் இட் அஸ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி, இப்போ நமக்கு மீன் வேல்யூனா என்ன? ஆல்மோஸ்ட் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ மீன் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் யுவர் ஆவரேஜ். ஓகே, ஸோ ஒரு ஒரு காலம் இருக்குன்னா ஒரு நியூமரிக்கல் காலம். ஓகே, ஒரு நியூமரிக்கல் காலமுடைய ஆவரேஜ். இப்போ ஏஜ்னு ஒரு காலம் இருக்குன்னா அதோடைய ஆவரேஜ். ஸோ சம் ஆஃப் ஆல் தி வேல்யூஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீனோட ஃபார்முலா. ஸோ இதுலேயே நிறையா இருக்குது ஜி, அரித்மெட்டிக் மீனுன்னு இருக்குது, வெயிட்டட் மீன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நம்ம டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன், அதாவது டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் மீன் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மீன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஜி. ஸோ டோட்டல், அதாவது சம் ஆஃப் வேல்யூஸ், சம் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வேல்யூ அப்படின்னு, ரைட்? ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த மாதிரி நமக்கு இருக்கிற அடுத்த டேட்டா என்னென்னா மீடியன். ஸோ வாட் இஸ் அ மீடியன்? மீடியன் இஸ் நத்திங் பட் யுவர் சென்ட்ரல் வேல்யூ, கரெக்டுங்களா ஜி? மீடியன்றது தான் நம்மளுடைய சென்ட்ரல் வேல்யூ அப்படின்றோம். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் வேல்யூ எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு ஜி, 55, 60 அண்ட் தென் 85, 40 அண்ட் தென் 90, இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா, நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது.
இப்போ இந்த டேட்டாவுடைய மீடியன் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து வி வில் புட் இட் இன் அசெண்டிங் ஆர்டர், கரெக்டுங்களா? சார்ட் பண்ணணும் ஜி. சார்ட் பண்ணிட்டு அண்ட் தென் சார்ட் பண்ணதுலேருந்து வி வில் கெட் தி சென்ட்ரல் வேல்யூ. இப்போ சார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்கும்? 40 அண்ட் தென் 55, 60, 85 அண்ட் தென் 90 இப்படி இருக்கும், கரெக்டுங்களா ஜி? அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் வேல்யூ என்னன்னா மீடியன். ஸோ இந்த நமக்கு மீடியன் வேல்யூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 60 தான் நமக்கு மீடியன் வேல்யூ. இன்கேஸ் இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு, இதே டேட்டாவில் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே தட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 100 அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கும். நவ் வி வில் அகைன் வி வில் புட் இட் இன் தி அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் நம்ம போட்டுட்டு அகைன் என்ன பண்ணோம்னா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 100 எடுத்து எடுத்துப்போம். அண்ட் தென் இந்த ரெண்டு வேல்யூ நாம் எடுத்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அப்போ 60 பிளஸ் 85 145 வரும். ஸோ 145 டிவைட் பை 2 வரும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 72 கிட்ட ஏதோ ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 60 பிளஸ் 85, கரெக்டுங்களா? 60 பிளஸ் 85 டிவைட் பை 2. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த சென்டர் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிடுவோம். ஓகே சரி, இப்போ இந்த மீன், மீடியன் அண்ட் அனதர் டேட்டா இஸ் உங்கள் மோட், கரெக்டுங்களா? ஸோ மோடுன்றது என்ன உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டேட்டா வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அக்கரன்ஸ், ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஒரு காலத்தில் ஒரு வேல்யூ வந்து அதோட அக்கரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா தென் தட் வேல்யூ வில் பி டேக்கன் ஆஸ் மோட். இன்கேஸ் ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கும், மூணு வேல்யூ இருக்கும், நாலு வேல்யூ, எத்தனை வேல்யூ இருக்கும், ஒரு நாலு வேல்யூ வந்து ஒரு 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னா அந்த 4 வேல்யூவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் வேல்யூ தான் இருக்கு, சரிங்களா? ஸோ மீன், மீடியன் அண்ட் மோட் இது எல்லாமே எதை பற்றி நமக்கு சொல்ல போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த டேட்டா வந்து யூனோ அதோடைய டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த சென்ட்ரல் ரீஜியனில் எப்படி ஃபோக்கஸ் ஆயிருக்கோன்றதை பற்றி பேசுகிறது தான் இந்த மூணு வேல்யூமே, மீன், மீடியன் அண்ட் தென் மோட். ஓகே, இந்த மூணு வேல்யூவில் நாம் இந்த மீன் வேல்யூவை பேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த மீன் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம், பேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ அப்படின்னு. எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே டேட்டா எடுத்துக்கோங்க, நம்ம இந்த 55 இந்த டேட்டாவே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவில் இதோட மீன் கண்டுபிடிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம் சும்மா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 55 பிளஸ் 60 பிளஸ் 85 பிளஸ் 40 பிளஸ் 90, ஸோ த ஹோல் திங் டிவைடட் பை 5, ஸோ 66. இப்போ இதோட மீன் வேல்யூ என்னன்னா வி ஆர் கெட்டிங் இட் அஸ் 66. ஓகே, பட் இது ஏன் வந்து நாம் வந்து ஒரு பேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ அப்படின்றோம்னா டேட்டா எப்பயுமே நமக்கு இப்படியே கிடைக்காது, ரைட்? ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் கண்டிப்பாக நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். வாட் யூ மீன் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்? ஆல்சோ யூ கேன் கால் இட் அஸ் அவுட்லயர்ஸ், சரிங்களா? அது உங்களுக்கு நெகட்டிவ்லேயும் இருக்கலாம், அதாவது லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லை ரைட் சைட்லேயும் இருக்கலாம். ஓகே,
எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவுட்லேயர்ஸ் இருக்கும்போது இந்த மீன் வந்து அதோட வேல்யூ எந்த லெவலுக்கு நமக்கு டீவியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜி, இதே இதோட டோட்டல் வந்து நமக்கு 330 கரெக்டுங்களா? ஸோ இந்த டேட்டா கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஒன்று ஆட், ஒரு புதுசாக ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இது கூட வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு 500 அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதோட டேட்டா என்ன ஆகும்? ஸோ 330 ஆல்ரெடி, இது கூட ஒரு 500 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு அவுட்லேயர் தான். ஸோ இது என்ன பண்ணிடும், உங்களுடைய டோட்டல் மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவுட்லேயரை நோக்கி உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும். ஓகே, அவுட்லேயரை நோக்கி இது வந்து டீவியேட் ஆகும். புரியுதுங்களா ஜி? ஒரு அவுட்லேயர் வந்தால் கூட உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து டீவியேட் ஆகும். ஓகே, ஸோ வென் யூ கெட் அவுட்லேயர்ஸ் மீன் வேல்யூ வில் கெட் டீவியேட்டட். ஓகே, அப்போ இதுவே நீங்க மீடியனுக்கு போறீங்க, மீடியன்ல இதே மாதிரி நமக்கு டேட்டா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சரி, நீங்க வந்து வி வில் ஹாவ் 500, ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ 500னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 40, 55, 60, 85, 90, 100 அண்ட் தென் 500. அப்போ இந்த 85 தான் நம்மளுடைய மீடியன் வேல்யூ. ஜி, ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ போட்டிருக்கேன், உங்களுக்கு டீவியேஷன் இருக்கு, டீவியேஷன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஒரு ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்கு. ஓகே, அந்த வார்த்தை தான் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் இங்கே அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைக்கல. இங்கே 66லேருந்து டபுள் தி டைம் போகுது, இங்கே ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீவியேஷன் ஆகுது. அந்த அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு மீனில் வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் பேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூன்னு மீனை சொல்லுவோம். ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஜி, உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்ததுன்னா டேட்டாவில் அவுட்லேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அவுட்லேஸை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேட்டாவில் அவுட்லேஸ் இருக்குது, பட் அந்த அவுட்லேயர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை எனக்கு வந்து அந்த அவுட்லேஸ் இருக்கிறதால டேட்டா வந்து சம் யூனோ சம் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறணும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கோ வித் மீடியன் வேல்யூ வென் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் வித் யுவர் நல் வேல்யூஸ், சாரி மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகே, மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது வி ஆர் ப்ரிஃபரிங் மீடியன். புரியுதுங்களா ஜி? ஏன் வந்து நம்ம மீன் இல்லாமல் மீடியனை ப்ரிஃபர் பண்ணுறோம்னா திஸ் இஸ் தி மெயின் ரீசன். ஓகேவா? சரி, ப்ரொசீட் பண்ணலாமா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ் ஜி? மீடியன் இப்போ ஓகே, வந்து அந்த டேட்டா செட்ல ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி வரதுல தானே ஜி அப்ளை பண்ணிக்கணும் இதை நம்ம ஆமாம் ஜி, இந்த நாம எதுவுமே இல்ல ஆமாம், டிஸ்கிரிப்ஷன் போடுறோம்ல டிஸ்கிரிப்ஷன் வர கரெக்ட் வேல்யூ வச்சு கரெக்ட் அதுலேருந்து கரெக்ட் தானே கரெக்ட் கரெக்ட். இப்போ இது எதுவுமே நம்ம வந்து இப்போ மேனுவலாக உட்காந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் ஜி, ஜஸ்ட் வந்து டாட் டிஸ்கிரைப்னு போடுறீங்க. இப்போ டேட்டா ஆஃப் ஏஜ் காலம்ல நான் டாட் டிஸ்கிரைப்னு போட்டு என்ன வருதோ அதுதான் என்னுடைய நம்ம மேனுவலாக பண்ண தேவையில்ல, எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம எல்லாம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து மோடு. மோடு நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அதிகமாக எந்த வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோமே, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இந்த மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் நிறையா இருக்கு ஜி, ஆனால் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கரெக்டுங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பட் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 காம்போனன்ட் இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ்.
வேரியன்ஸ் அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரேஞ்ச் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த டிஸ்பர்ஷனை பற்றி பேசுறது. சரி, இந்த வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆவரேஜாக ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 29 இந்த காலம்ல, ரைட். அப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு ஒரு பேசஞ்சரும் இந்த 29லேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்காங்க, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் 22, ஆனால் ஆவரேஜ் என்ன 29. ஸோ 22 - 29 ஃபார்முலா என்ன ஜி? ஒரே நிமிஷம், ஐ வில் ஷோ யூ தி ஃபார்முலா. அதுதான் ஃபார்முலா. பட் யா, ஸோ இங்கே இந்த எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இது நம்மளுடைய டேட்டா ஜி. இந்த எக்ஸ் பார் இல்லை சம்டைம்ஸ் வில் கால் இட் அஸ் மியூ. ஓகே, எக்ஸ் பார்னு கம்பெனியில் மியூ எப்படி எக்ஸ் பார்னே எடுத்துக்கோங்க, இப்போ மியூ தேவையில்ல. எக்ஸ் பார் அப்படின்னா என்னென்னா மீன், ஓகே, ஆவரேஜ். ஸோ அந்த டேட்டா மைனஸ் இந்த ஆவரேஜ் ஃபார்முலானா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மைனஸ்லையும் வரலாம், வேல்யூஸ் வந்து ப்ளஸ்லையும் வரலாம். அதிகமாக இருக்கும்போது ப்ளஸில் வரும், கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து மைனஸ் வரும். கரெக்டுங்களா ஜி? மீனை பொறுத்து. அப்போ என்ன பண்ணுறான், இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் டிவைடட் பை என் என்னால் பண்ணணும். பட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகி ஜீரோ வந்து சம்டைம்ஸ். ஸோ -4 -3 -1 ஆல்மோஸ்ட் -8. இங்கேயும் பார்த்தீங்களா, ஆட் பண்ணீங்கன்னா +8, +8 -8 ஜீரோ ஆகிடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா, ஸ்கொயரை கொண்டு வந்தோம். இது நல்லா ஞாபகம், ஏன் ஸ்கொயரிங் எடுத்துகிட்டு வரான் ஃபார்முலாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்குன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வேரியன்ஸே டேட்டாவில் இல்லைன்னு இருக்கும், வேரியன்ஸ் இல்லாத டேட்டா இருக்காது. ஸோ அதனால தான் ஸ்கொயர் கொண்டு வந்தானுங்க ஃபார்முலாவில். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டி ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ 16 ஒரு ஒரு டேட்டாக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டி ஹோல் ஸ்கொயர் அண்ட் சமேஷன். சமேஷன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு டிவைடர் பை என் ஒன்று வரும் ஜி, இன்னொன்று வந்து என் மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேரியன்ஸ்லேயே இந்த சாம்பிள் வேரியன்ஸ் இந்த மாதிரிலாம் இது பாருங்க, இங்கே என்னன்னு வரும். சிலர் வந்து என் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்குவாங்க. பட் நமக்கு தேவை வந்து யூனோ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாம்பிள் வேரியன்ஸ் அண்ட் தென் பாப்புலேஷன் வேரியன்ஸ்னு ரெண்டு சொல்லுவோம். அதெல்லாம் நமக்கு தேவை ஜி. நமக்கு ஃபார்முலா வி ஷுட் கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே சரி, இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன, வேரியன்ஸ் ஓகே, அப்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே திரும்பவும் ஒரு இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வேரியன்ஸை வச்சு ஏதாவது வேரியன்ஸை பேஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கும்போது, இந்த வேரியன்ஸில் வந்து எல்லாமே ஸ்கொயர்ட் வேல்யூஸாக இருக்குது. கரெக்டுங்களா ஜி? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாதி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏஜே எடுத்துக்கோங்களேன், சரி ஏஜ் விட்டுருங்களேன், சேலரி காலம்னு எடுத்துக்கோங்க. இப்போ சேலரி காலமில் பார்த்தீங்கன்னா டாலர் இல்லை ருபீஸ் ஏதோ ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேரியன்ஸ் எப்படி ஜி இருக்கும், டாலரோட ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டுங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாதி ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது அந்த 4 ஸ்கொயரோ 5 ஸ்கொயரோ ஆகும்போது என்ன ஆகும், டாலர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், கரெக்டுங்களா, ருபி ஸ்கொயர், இந்த மாதிரி ஸ்கொயரில் போயிடுது யூனிட். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கொண்டு வரோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். புரியுதுங்களா ஜி? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ இந்த இதே ஃபார்முலாக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டிங்கன்னா
அதுதான் நமக்கு இது சிக்மா ஸ்கொயர் அப்படின்னும் இது வந்து சிக்மான் ரெப்ரசன்ட் பண்ணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புரியுதுங்களா. ஸோ இந்த சிக்மாவை பொறுத்து தான் நமக்கு வந்து டேட்டா வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆர் யூ ஆல் கிளியர் அப் டு திஸ்? எனி டவுட்ஸ்? வேரியன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, ப்ரொசீட் பண்ணலாமா ஜி? ஓகே ஃபைன். இப்போ இது ஜி, சாரி ஃபார் இன்டரப்ஷன், இது இன்னொரு சொல்லுங்க. டைம் சொல்ல முடியுங்களா அந்த வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும்? சொல்லலாம் ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ நமக்கு மீன் ஒரு நான் டேக் பண்ண எக்ஸாம்பிள் ஜி, இப்போ நமக்கு வந்து சேலரி காலம்னு இருக்கு ஜி. ஓகே, நமக்கு இந்த சேலரி காலம்ல எல்லாருடைய அந்த எம்ப்ளாயிஸோட சேலரி இருக்கு. இப்போ நான் வந்து மீன்னா நமக்கே தெரியும் ஆவரேஜ். ஸோ வி ஆர் கெட்டிங் தி ஆவரேஜ் சேலரி ஆஃப் தி என்டையர் ஆர்கனைசேஷன். ஓகே, அதுதான் நம்மளுடைய மீன். இப்போ இந்த ஆவரேஜ் சேலரியிலேருந்து எனக்கு ஒரு ஒரு எம்ப்ளாயி ஒன் வந்து இந்த ஆவரேஜ் சேலரியிலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்காரு, எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்காரு. ஆவரேஜாக ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு 50,000 ருபீஸ் வந்து சேலரி, பட் ஆனால் எம்ப்ளாயி ஒன் எவ்வளோ வந்து டிவியேட் ஆகிறாரு, எம்ப்ளாயி டூ எவ்வளோ டிவியேட் ஆகிருக்காருன்னு சொல்லி பார்க்குறது தான் நம்மளுடைய வேரியன்ஸ். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷர் வாங்குற சேலரியும் மேனேஜர்ஸ் வாங்குற சேலரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வாங்குறதுல பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு, பாருங்களேன். ஃப்ரெஷர்ஸ் வாங்குறதுலாம் இந்த மாதிரி இருக்கு. நம்மளுடைய ஆவரேஜ் ஐ திங்க் இது 5, 6, 8, 9, 10 ஒரு இது என்னவா இருக்கும், 5, 6, 8, 9 ஓகே சம்திங் ஓகே 7 சாம்பிள்ஸ் சரிங்க. இது 9னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மூணு ஆக்சுவலாக 14ங்கன்னா 79, அப்போ நமக்கு ஆவரேஜ் வந்து 9. அப்போது 5 - 9 இப்போ ஒரு 90,000 ருபீஸ் வந்து ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க ஜி சேலரி. அப்போ இது ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 50,000 - 90,000 என்ன ஆகுதுனா இங்கே 40,000 ரூபான்னு வருது. ஆனால் எப்படி 40,000 ரூபா வருதுன்னா மைனஸில் வருது. அப்போ என்ன பண்ணுறான், ஃபார்முலாவில் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வரான். ஏன்னா மைனஸில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மைனஸ் வேல்யூஸும், இந்த இப்போ இந்த மேனேஜர்ஸ்க்கெலாம் சேலரி அதிகமாக இருக்கும் கரெக்டுங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் மேனேஜர்ஸ்க்கெலாம் அதிகமாக இருக்கும். அப்போ அது கூட வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறான், ஆட் பண்ணணும் ஃபார்முலாவில். இப்போ ஆட் பண்ணும்போது 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேரியன்ஸ் 0வா கண்டிப்பாக இருக்காது, எல்லா டேட்டாலையும் வேரியன்ஸ் இருக்கும், வேரியன்ஸ் இல்லாத டேட்டாவே கிடையாது. அப்போது ஸ்கொயர் எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா, இதுதான் வேரியன்ஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அது சாரி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுறான் எல்லா டேட்டாவையும். அண்ட் தென் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை என் என் அண்ட் தென் என் மைனஸ் ஒன் அது நம்ம பிரச்சனை இல்லை, ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணிடுறான். ஸோ அதுதான் நமக்கு வேரியன்ஸ். அப்போது இந்த டேட்டாவை அப்படியே எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போது சேலரி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கொயர் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு ருபீஸ் ஸ்கொயரில் இருக்கும் யூனிட் எல்லாமே கரெக்டுங்களா, ருபீஸ் ஸ்கொயரோ இல்லை டாலர் ஸ்கொயரோ அந்த மாதிரி இருக்கும். அப்போது ஸ்கொயர்டில் வேணாம், அதை திருப்பி ஸ்கொயர் ரூட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த வேல்யூ தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நதிங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சிக்மா ஸ்கொயர்னு வேரியன்ஸை, அண்ட் இதை வந்து சிக்மா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே புரியுதுங்களா சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு அவ்வளோதான். ஓகே தானே சார், ப்ரொசீட் பண்ணலாமா?
ஜி, ஆக்சுவலா நமக்கு அந்த ஜீரோ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் கொண்டு வந்தாங்களா இல்ல? ஜீரோ வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபார்முலாவில் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. இல்லைனா இப்போ பாருங்கண்ணா, இல்லைனா சும்மா இந்த டேட்டாவே எடுத்துக்கோங்க, இங்கேயே ஜீரோ எடுத்து பாருங்க. இது வந்து ஆவரேஜ் வந்து 9G, ஏன்னா 9 - 9 ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும். 0 ஆயிடுச்சு. 5 - 9 -4 இதெல்லாம் மைனஸ்ல இருக்கு, இதெல்லாம் பிளஸ்ல இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன ஆகும்? 0 தான் ஆகும். இது 8, 5 2 1 8, இதுவும் ஒரு 8, இது -8, இது +8, 0 ஆயிடுச்சு. வேரியன்ஸ் 0 இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது டேட்டா செட்ல. அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் எடுத்துருவோம் ஃபார்முலால. ஓகேவா இந்த ஜி? வேரியபிள் என்ன யூஸ் இது எல்லாமே டேட்டா வந்து எந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு, டேட்டாவுடைய டிஸ்பர்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய டேட்டா வேரியன்ஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே டேட்டா வந்து நமக்கு எந்த மாதிரி டிஸ்பர்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த இந்த வேல்யூஸ் எல்லாமே, தி டிஸ்பர்ஷன் ஆஃப் ஏ டேட்டா செட். ஸோ ஒரு இதுதான் உங்களுடைய மீன். இந்த மீனுக்குள்ள டேட்டா இருக்கா, அதாவது மீனை சுற்றி டேட்டா இருக்கா, இல்லை அந்த சென்ட்ரல் டெண்டன்ஸ் அந்த சென்ட்ரல் வேல்யூஸ்லேருந்து எந்த அளவுக்கு டீவியேட் ஆயிருக்கு? ஏன் டீவியேட் ஆகும்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அவுட்லேயர்ஸ் இருந்ததுன்னா டீவியேட் ஆக போகுது. எல்லாமே ஆவரேஜ் பக்கத்துலேயே எல்லாமே ஒரு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் பக்கத்துலேயே இருக்குன்னா டேட்டா ஃபுல்லாக இங்கேயே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட். எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸ் பண்ண முடியாது, அதாவது மாடல்ஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ திருப்பி நம்ம அதை என்ன பண்ணோம், இந்த இந்த சென்ட்ரா இதுக்குள்ள நமக்கு வந்து டேட்டா எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் அந்த ப்ரீ ப்ராசஸிங் நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். புரியுதுங்களா ஜி? சரி பண்ணிட்டுங்களா? ப்ரொசீட் பண்ணலாம் ஜி. பட் கொஞ்சம் கான்செப்ட் புரியுது, ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் நமக்கு அந்த இருக்கிற வேல்யூட டபுள் ஸ்கொயர் ஆயிடும் இல்லையா? அப்போ ஃபோரை வந்து -4 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா -16 அந்த மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ இல்லையே அது மைனஸ், ஐயோ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எப்படி மைனஸ் ஆகும்? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் இல்ல. ஓகே 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 சரி ஓகே. ஆமாம், இப்போ +16 ஆயிடும். மைனஸ் மைனஸ் இருக்கு, மைனஸ் ஸ்கொயர்னா என்னன்னா பிளஸ் ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ்ல ஆனா தானே இருக்கும் வேல்யூஸ். சொல்லுங்க. ஆனா அந்த வேல்யூ வந்து நமக்கு டபுள் ஆயிடுது இல்ல? அது நமக்கு வந்து டேட்டால வந்து ஆவரேஜா பாக்கும்போது அதுல அதுக்காக தானே ஜி திருப்பி மாறாதா? ஸ்கொயர் ரூட் பண்ணிடுறான். ஓ, மறுபடியும் ஒருவேளை அகைன் இது அந்த 16 மறுபடியும் ஸ்கொயர் ரூட் ஆயிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறீங்களா? ஆட் பண்ணி டிவைடட் பை என்னால பண்ணி, இதான் வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸ் அப்படியே எடுத்துக்கலையே, வேரியன்ஸை வச்சு பண்ணலையே, அதை அப்படியே உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணி வர்றதை தானே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு தானே உங்களுக்கு எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறோம். இல்ல, வேரியன்ஸ் வந்து இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரும்? அப்ராக்சிமேட்டா 9.33 வரும். அதை நீங்க ஸ்கொயர் ரேட் பண்ணா 3 போகும். அது ரொம்ப கம்மி இல்ல? ஸ்கொயர் ரூட் புரியல ஜி. இல்ல, இந்த கேஸ்ல வந்து வேரியன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 9.33 வரும், கரெக்டா? நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் இதுவா? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆ, ஒரு ஸ்கொயர் ரூட் தான் 9.33 வரும்ன்றீங்களா? இந்த நீங்க ஃபார்முலா படி போட்டா இதுல எது வேரியன்ஸ்? இதுல இதுதான் வேரியன்ஸ் வேரியன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 9.33 வருமா? ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் ஆட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றேன். 16, 9, 25, 26, 27, 31, 56. 56 டிவைடட் பை 6 போட்டீங்கன்னா 9.3, 56 நைன் பாயிண்ட் டூ டிவைடட் நைன் பை பாயிண்ட் த்ரீ வரும். 6, ஏன்னா என் மைனஸ் ஒன் சிக்ஸ் போட்டிருக்கீங்க, ஒன்று. என் மைனஸ் ஒன் வந்து 6. ஸோ அது வந்து ஒரு 9.3 வரும். நைன் பாயிண்ட் த்ரீ வரும். ஸோ 9.3 தான் வேரியன்ஸ், கரெக்டாக? இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆமா. பண்ணீங்கன்னா 3 point something வரும். ஓகே, 3 பாயிண்ட்ல வரும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அது கரெக்டாக 3 point? வேல்யூல எதுவும் தப்புலாம் இல்லை. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ என்ன வேணாலும் வரலாம் நமக்கு. வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உங்களுக்கு வந்து
ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, ஒரு வேல்யூ வருது, அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வருதோ அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதில் எந்த தப்புலாம் கிடையாது. இப்போ த்ரீன்னு வந்திருக்கு, ஸோ இந்த இல்ல, நம்ம த்ரீயை எதுக்காக இந்த எடுத்து இது பண்றோம், நீங்க சொன்னபடி இந்த வேல்யூஸ் வந்து எந்த அளவுக்கு டிஸ்போஸ் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த வேரியன்ஸும் இதுவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஆமாம் ஆமாம் இங்க இந்த இந்த த்ரீன்ற வேல்யூ நம்மளுக்கு எப்படி இங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இப்ப நம்மளோட இது வந்து எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இங்க 3 பாயிண்ட் கிடைக்குது, அந்த வேல்யூ வந்து இங்க நம்மளுக்கு எப்படி டிஸ்போஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அதை நமக்கு பத்தி ஹெல்ப் தான், பண்ணுது. அதை பத்தி தான் நெக்ஸ்ட் நம்ம பேச போறோம். ஓகே 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 ஆக்சுவலா அதே மாதிரி அந்த த்ரீ வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரெஷருக்கு ஒரு சேலரி, மேனேஜருக்கு ஒரு சேலரி இருக்கும். இப்ப அந்த த்ரீ காமனா ஒரே ஒரு த்ரீ வருதுங்கிறப்போ, இப்ப இவங்களோட எல்லாத்தோட ஆவரேஜ் சேலரியோட டிவியேஷனும் வந்து த்ரீ தான் வரும், த்ரீ தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் மாதிரி கிடைக்குமா? இல்ல வந்து அந்த ஃப்ரெஷருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த அதுக்கு உண்டான ஆவரேஜ் வந்து நமக்கு தனியா கிடைக்குமா? இப்ப நீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கும் பாக்குறது வந்து இந்த வேல்யூ ஓகே சரிங்களா, 16 9. ஒருத்தர் ஒன் ஒருத்தருக்கும் ஓகே ஓகேங்களா, ஆ ஒருத்தர் ஆ ஒருத்தருக்கும் பாக்குறது வந்து அவங்களுடைய ஆவரேஜ்ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா இது, அதை ஸ்கொயர் பண்றது தான் இது சாம், ஒருத்தர் ஒருத்தருக்கும் பாக்குறது இது. நீங்க ஓவராலா ஓகே பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம்னா அதை சம்மிஷன் எடுத்து பண்றோம். ஓகே, இப்போ அந்த த்ரீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால், உங்களுக்கு ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த டேட்டா செட்டோடைய ஓகே ஓவரால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்களோட எல்லா சேலரியோட ஓவரால் டிவியேஷன் வந்து நமக்கு 3 வரும், அந்த மாதிரி. ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ கேட்டீங்க இல்லைங்களா, 3 வந்தா கரெக்டா? தட்ஸ் நாட், அது ஒரு அது தப்புன்னு கிடையாது, பட் நாம அதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்றதெல்லாம் தான் இனிமே பார்க்க போறோம், அதெல்லாம் தான் நம்ம ப்ரீ ப்ராசஸிங்ல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஓகே சரி, இப்போ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் பார்த்தோம், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோம், இது இல்லாமல் ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ரீ ப்ராசஸிங் உள்ள போகலாம். ஸோ தே ஆர் நத்திங் பட் ஸ்கியூனஸ் அண்ட் குப்டோசிஸ். ஸோ ஒரு டேட்டாவில் வந்து நமக்கு இப்போ ஒரு ஒரு ஏஜ் காலமோ இருக்கு, இல்லை சேலரி காலம், ஏதோ ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த டேட்டா வந்து சிம்மெட்ரிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டடா ஆர் அசிமெட்ரிக்கல் இல்லை ஏசிமெட்ரிக்கல் எப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வித் தி ஸ்கியூனஸ் வேல்யூ அண்ட் ஆல்சோ வித் தி குர்டோசிஸ் வேல்யூ. ஓகே, இது எப்படி ஸ்கியூனஸ் வேல்யூ எப்படி வந்தால் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து சிமெட்ரிக்கல் அப்படின்னா, சி ஒரு ஸ்கியூனஸ் வந்து 0 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஸ்கியூனஸ் வேல்யூ வந்து 0 வந்ததுன்னா இந்த டேட்டா வந்து சிமெட்ரிக்கல். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் உங்களுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். I'll show you. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கியூனஸ் வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேட்டா வந்து இப்படி இருக்கும். இந்த இது இன்னொன்று உங்களுடைய வேல்யூ வந்து ஸ்கியூனஸ் வந்து 0 இருக்குன்னா உங்களுடைய மீன் அண்ட் மீடியன் இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக சிமெட்ரிக்கலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் ரெண்டு பக்கமும். இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை தான் வி வில் கால் இட் அஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுடைய மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ அண்ட் தென் மோட், மோட் விட்டுருங்க, ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் மீன் அண்ட் மீடியன். ஸோ இந்த மீன் அண்ட் மீடியன் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் யூனோ உங்களுக்கு 0 வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டேட்டா தான் பார்த்தீங்கன்னா வில் கால் இட் அஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். வெரஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கியூனஸ் வந்து லெஸ் தேன் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
ஸ்க்யூனஸ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்க்யூனஸ் வேல்யூடைய கொடுத்துருப்பான். சிக்மா ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு சரி இல்லை பட் இட்ஸ் ஓகே. ஸோ உங்களுடைய சிக்மா உங்களுடைய ஸ்க்யூனஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்குன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தட் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்லி ஸ்க்யூடுன்னு வரும். அண்ட் அகெய்ன் உங்களுக்கு வந்து ஸ்க்யூனஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருக்குன்னா டேட்டா வந்து நெகட்டிவாக ஸ்க்யூ ஆயிருக்கு. அப்போது நமக்கு இந்த நெகட்டிவ் ஸ்க்யூடோ பாசிட்டிவ் ஸ்க்யூடோ இது ரெண்டுமே வி ஆர் நாட் கோயிங் டு கன்சிடர். டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்க்யூனஸ் இருந்ததுனாலே அதை இக்னோர் பண்ணிட்டு நமக்கு வந்து டேட்டா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னென்னா ஸ்க்யூனஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ, அதுதான் நமக்கு தேவையான ஒரு வேல்யூ. ஓகே சரி. அண்ட் வாட் இஸ் திஸ் புர்டோசிஸ் ஸ்க்யூனஸ் பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த குர்டோசிஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு டெல் யூ உங்களுடைய அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டாவை வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஸ்க்யூனஸ் வந்து ஜீரோவாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து எந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த நான் காமிக்கிறேன். ஓகே ஸோ இந்த சரி இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. அப்போ இந்த மூணுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஜி, நல்லா கேட்டுக்கோங்க. டேட்டா வந்து இதோ பாருங்களேன், இந்த ஷேப்பும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான், இதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், அகைன் இதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அப்போ நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும்ட்டீங்க, ஸ்க்யூனஸ் ஜீரோ நான் பார்த்துறேங்க, இந்த மூணுத்துக்குமே ஸ்க்யூனஸ் ஜீரோவா இருக்குன்னா இருக்கு இருக்கும். அப்போ இந்த மூணுமே ஓகேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அகெயின் அங்கேயும் ஒரு கண்டிஷன் நாம் பார்க்கணும், அது பேர் தான் என்னன்னா குர்டோசிஸ். இந்த குர்டோசிஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்னா ஜி, குர்டோசிஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து த்ரீன்னு இருக்கணும். குர்டோசிஸ் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு த்ரீ. ஓகே இதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி உங்களுக்கு குர்டோசிஸ் வந்து இன்னும் லெஸ் தேன் த்ரீயா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஷேப் எப்படி இருக்கும் தோ இந்த மாதிரி வரும். இது வந்து பிளாட்டிக் குர்டிக் அந்த டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு அந்த டேட்டா பார்த்தீங்களா எப்படி இந்த சென்டர்லயே எப்படி பல்ஜே இருக்கு பார்த்தீங்களா. ஓகே இந்த பல்ஜிங் நமக்கு வி வோன்ட் அக்செப்ட். இந்த பல்ஜிங் தோ இப்படி வருது இல்லைங்களா, டிஸ்பர்ஷன் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இந்த அம்பரலா ஷேப்ல வரும் ஜி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சன் மீன் வந்து ஜீரோ. ஓகே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கண்டிஷன் என்னன்னா மீன் வேல்யூ ஜீரோ அண்ட் யுவர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு ஒன். ஓகே ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் ஜீரோவாக தான் இருக்கும், ஆனால் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 இருக்கலாம். ஓகே அண்ட் இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குறைய குறையன்னு ஆகுனா உங்களுக்கு இந்த கேப் இருக்குல்ல அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் கரெக்டுங்களா. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து உங்களுக்கு இதை பாருங்களேன், நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ இருக்குன்னா 0.25 தான் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி நேரோவாக எடுத்து பார்த்தீங்களா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஞ்சம் அதிகமாகும் போது இன்னும் அந்த மாதிரி மாறும். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அதை விட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து உங்களுக்கு 1 இருக்கிறது தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 3 இருந்ததுன்னா
இட்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு வந்து கிரேட்டர் தேன் த்ரீ இல்லை லெஸ் தேன் த்ரீ, இது ரெண்டுமே வந்து வி வில் அவாய்டபிள். ஓகே, அந்த டெர்மினாலஜிஸ்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. பிளாட்டி கூட்டிக்கணுமா, லெப்டோ கூட்டிக்கணுமா, இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் ஞாபகம் குர்டோசிஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு த்ரீன்னு இருக்கும்போது தான் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் தட் டேட்டா. ஓகே ஜி, இதெல்லாம் எந்த லெவலுக்கு நம்ம மாடல்ஸில் பார்ப்போம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது பார்ப்போம். பட் அதை விட இன்டர்வியூஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய சில கொஷின்ஸில் வாட் இஸ் குர்டோசிஸ் அண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் குர்டோசிஸ் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்கியூனஸ், ஸ்கியூனஸ் என்ன, உங்களுக்கு வந்து டேட்டா சிம்மெட்ரிக்கலா அசிமெட்ரிக்கலான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு ஸ்கியூனஸ் தேவைப்படுது. அண்ட் அந்த மாதிரி ஜீரோன்னு வர்றதுல கூட உங்களுடைய பர்ஃபெக்டான அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது குர்டோசிஸ். சரி, இதெல்லாம் நம்ம எங்கே கால்குலேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டாஸில் இந்த ஸ்கியூனஸ் குர்டோசிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைபை அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சைபை பார்த்தீங்கன்னா பைத்தனில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாடியூல். ஸோ இந்த சைபைல பார்த்தீங்கன்னா வி கேன் கேல்குலேட் திஸ் குர்டோசிஸ் அண்ட் தென் ஸ்டாட்ஸ் டாட் சைபை டாட் ஸ்டாட்ஸ் டாட். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குர்டோசிஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, சைபை டாட் குர்டோசிஸ் குர்டோசிஸ் ஆஃப் சம் டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அந்த இது பேர் என்னாச்சு, டேட்டா தானே வச்சுருக்கேன் நான், டேட்டா ஆஃப் ஏஜ் காலம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது எப்பயுமே ஆக்சஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் தான் இருக்கும். ஓகே, ஆக்சஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் இப்போ பை டிஃபால்ட். ஆக்சஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த ஃபுல் காலம். ஓகே, காலம் வைஸ். அண்ட் தென் நீங்கள் இங்கே பயாஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூன்னு இருக்கும். பயாஸ் வந்து இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரூன்னு இருந்தால் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பயாஸ் ஃபால்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் அசம்ஷன்லாம் வச்சுட்டு பண்ணுவோம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வி வில் ஜஸ்ட் கோ திஸ் ஒன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓ ஐம் சாரி ஜி, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ ஏஜ் காலம்ல. ஆமாம் கரெக்ட், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குல்ல ஏஜ் காலம்ல. ஓகே, ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கிறதால இங்கே நமக்கு நாட் ஏ நம்பர்னு வந்துடுச்சு. வேறு என்ன காலம் இருக்கு இங்கே நமக்கு? ஃபேர்லி மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கோ. ஆமாம், ஃபேர்லி மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ, ஸோ நம்பை நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்பி டாட் ரேண்டமாக நான் கொஞ்சம் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுச்சு. ரேண்ட் என் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பையில் இருக்கக்கூடிய ரேண்டமாக நம்ம டேட்டாவை வந்து ஜென்ரேட் பண்ணலாம், நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவை. நல்லா கேட்டுக்கோங்க, சி இட் வில் ரிட்டர்ன் அ சாம்பிள் ஃப்ரம் தி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நான் அந்த பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறேங்களா, தட் இஸ் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 rows column. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு 10 values வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஜி. 10 rows அண்ட் தென் 1 column அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இங்கே நான் இந்த டேட்டாவுக்கு நான் நம்மளோட குர்டோசிஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
மைனஸ் யூனோ மைனஸ் 1.40 சம்திங் அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, அண்ட் இது குர்டோசிஸ் கேல்குலேட், ஐ எம் சாரி, குர்டோசிஸ் கேல்குலேட் பண்ணுறச்சி இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கியூவும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் சைபை டாட் ஸ்டாட்ஸ்லேருந்து யூ கேன் ஆல்சோ கேல்குலேட் ஸ்கியூனஸ் சைபை டாட் ஸ்டாட்ஸ் டாட் ஸ்கியூ அதே ஏ அண்ட் தென் ஆக்சஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தரேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது 0.25 வந்திருக்கு, கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் அந்த ரேண்டமாக சம் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறேன். இன்கேஸ் இதே நம்பையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல்னே ஒரு நம்பை டாட் எம்பி டாட் ரேண்டம் டாட் நார்மல்னு கூட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ இந்த நார்மல் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்ணலாம். இந்த யூ வி ஹாவ் டு டிஃபைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு டிஃபைன் ஒரு நிமிஷம் ஜி, நீங்கள் வந்து இதை வந்து நம்ம இல்ல இந்த மாதிரி தர முடியாது. இட் வில் ஜென்ரேட் ஒன்லி ஒன் டேட்டா பட் இது நான் அப்புறம் சொல்றேன் நார்மல் ஃபங்க்ஷன். பட் யூ கேன் ஜென்ரேட் இந்த ரேண்டம் என்ன பண்ணோம்னா யூ வில் பி கெட்டிங் தி வேல்யூஸ் பிட்வீன் 0 to 1 குள்ளே, அதாவது -1 to 1 குள்ளேயே உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நார்மல்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் டேட்டா இன்னும் கொஞ்சம் ரேண்டமாக நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் வேறு ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அதான் நான் பார்த்தேன், பரவாயில்ல. பட் நமக்கு இப்போதைக்கு வந்து குர்டோசிஸும் ஸ்கியூனஸும் நாம டிஃபைன் பண்ற டேட்டால இருந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் -1 point, நமக்கு 3 இருக்கிறது தான் as I said நமக்கு வந்து கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன். இது மைனஸ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அண்ட் பிளஸ்ல இருக்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த யூனோ லெப்டோகோப்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி நமக்கு டேட்டா இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இப்போ ஒரு டைட்டானிக் டேட்டா செட்டே எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டேட்டா இந்த மாதிரி இருக்குன்னு போது இந்த டேட்டாவை நம்மளுடைய மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நாம் சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ அதை தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கில் லேர்ன் பண்ண போகிறோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஜி, இப்போ இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஓகே நம்ம கொஞ்சம் டேட்டா சயின்ஸ் அதாவது இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் பில்ட் பண்ண போறோம்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாமா? ஏன்னா நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டா கலெக்ஷன்ஸ், கரெக்டுங்களா? டேட்டா வந்து நீங்கள் எந்த சோர்ஸ்லேருந்து எடுக்க போகிறீங்க அது அது வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். டேட்டா கலெக்ஷன், டேட்டா கலெக்ஷன் பண்ணதுமே நாம் வந்து இந்த இடிஏ பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸில் தான் வி ஆர் கோயிங் டு ஓகே இங்கேயே நான் வந்து இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ தி ப்ரீ ப்ராசஸிங். ஓகே, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காலம்ஸ் எவ்வளோ காலம்ஸ் அண்ட் தென் அந்த காலம்ஸ் உடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது நம்மளுடைய
இன்னும் நம்மளுடைய மாடலுக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போறது எல்லாமே வந்து இந்த ஸ்டெப்ல தான். ஸோ ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸோடு நம்ம வந்து மாடலை பில்ட் பண்ண போறோம், அதெல்லாம் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்ல தான் பண்ணப்போம். ஓகே சரி. அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணலாம். பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஓகே இதுக்கு முன்னாடி ஜி இன்னொரு ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் பண்ணிட்டு இந்த ப்ரீ ப்ராசஸிங் எல்லாம், விச் இஸ் நத்திங் பட் ட்ரைனிங் டேட்டா டெஸ்ட் டேட்டான்னு நம்ம வந்து டேட்டா வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டா. இது சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இடியை வந்து காமனாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு ஓகே அண்ட் தென் ட்ரைனிங் டேட்டா டெஸ்ட் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் டேட்டா அண்ட் டெஸ்ட் டேட்டான்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை எப்படி வச்சுக்கலாம், ட்ரைனிங் டேட்டா தனியாக வச்சுப்போம் அந்த டெஸ்ட் டேட்டாவை எப்படி தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடிஏ ப்ரீ ப்ராசஸிங் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரைனிங் டேட்டாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஜி, இப்போ நீங்கள் கேகிள்லேருந்து டைட்டானிக் டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, டைட்டானிக் டேட்டா செட்டை அவனே பிரித்து கொடுத்துட்டான், ட்ரைனிங் டேட்டா இவ்வளோ டெஸ்ட் டேட்டா இவ்வளோ. அப்போது நாம் பண்ணும்போது நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 70% ட்ரைனிங் டேட்டாவும் ஓகே நமக்கு இப்போ ஒரு 1 லாக் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு 70,000 ரெக்கார்டை வந்து ட்ரைனிங் டேட்டாவும் 30,000 ரெக்கார்ட்ஸ் வந்து டெஸ்ட் டேட்டாவும் வச்சு. ஓகே அண்ட் இது எப்படி பண்ண போகிறோம், ரேண்டம் சாம்பிள்ஸாக பண்ண போகிறோம். ஓகே வி ஆர் கோயிங் டு கிரியேட் ரேண்டம் சாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு 70,000 ரெக்கார்டை எடுத்து ட்ரைனிங் டேட்டாவும், அதுக்கு அடுத்த 30,000 ரெக்கார்டை டெஸ்ட் டேட்டாவும் வைக்க மாட்டோம், ரேண்டமாக சாம்பிள்ஸை பிக் பண்ணிவிட்டு ஓகே ரேண்டமாக சாம்பிள்ஸை பிக் பண்ணுவோம். இது நாம் மேனுவலாக உட்காந்து பண்ண போகிறோம்னா கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைக்கிட் லேர்ன் அப்படின்ற அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கன்வெர்ட் இட். ஓகே ட்ரைனிங் டேட்டாவும் டெஸ்ட் டேட்டாவும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஓகே சரி, பிரித்த பிறகு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் இடிஏ, இடிஏ அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். அது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டாக்கு நாம் அப்ளை பண்ணுவோம் இந்த இடிஏ ப்ரீ ப்ராசஸிங்லாம். ஓகே சரி ஜி, இப்போ இந்த நம்மளுடைய டைட்டானிக் டேட்டா செட்டை எடுத்துக்கோங்க, இங்கே நம்மளுடைய இது நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டா கரெக்டுங்களா. இதில் நம்ம எனர்ஜி டாஸ்க் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எனர்ஜி இந்த காலம், ஓகே இந்த காலம் சர்வைடு காலம் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டார்கெட் காலம்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ நமக்கு வந்து டார்கெட் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் கரெக்டுங்களா ஜி, வி வில் கால் தட் காலம் அஸ் ஒய். ஓகே இல்லைனா இங்கே டேட்டா கலெக்ஷன்லேயே நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கலாம், இது இதுதான் என்னுடைய எக்ஸ். எக்ஸ்ன்றது என்ன, யூ கேன் கால் இட் அஸ் இன்புட் காலம்ஸ் ஆர் இன்புட் ஃபீச்சர்ஸ் சரிங்களா ஜி. ஒய்ன்றது என்ன, என்னுடைய அவுட்புட் ஃபீச்சர், அதாவது நான் எதை ப்ரெடிக் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுடைய இந்த டைட்டானிக்கில் என்னென்னா, அந்த பேசஞ்சர் சர்வைவ்டா இல்லை டைடா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணுறது தான் நம்மளுடைய அவுட்புட் ஃபீச்சர் கரெக்டுங்களா. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிக்ரெஷன் மாடல்ஸ்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க, ரிக்ரெஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூவை ப்ரெடிக் பண்ணுறதா இருக்கும். ஓகே ஸோ ஆல்ரெடி நம்ம பேசினது தான், கோல்டோட ப்ரைஸ் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3rd month இந்த ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை சேல் ஆகுமா ஆகலையா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஓகே ஸோ அது பிரச்சனை இல்லை, பட் வி நீட் சம் இன்புட் காலம்ஸ் அண்ட் தென் இட்ஸ் கரஸ்பாண்டிங் அவுட்புட் காலம் சரிங்களா. இது அவுட்புட் காலம்னு சொல்லலாம் ஜி, இல்லை சிலர் வந்து டார்கெட் காலம் சொல்லு. ஓகே அப்போ நீங்கள் இதை பிரிக்கிறீங்க எப்படி, ட்ரைனிங் டேட்டாவும் டெஸ்ட் டேட்டாவும் பிரிக்கும் போது நான் இப்போ இந்த டார்கெட் காலமை என்னன்னு பேர் வச்சுக்கோன்னா ஒய் ட்ரெயின் அப்படின்னு பேர் வச்சு, என்னன்னு பேர் வச்சுக்கோ ஜி ஒய் ட்ரெயின். அண்ட் என்னுடைய இன்புட் காலம்ஸ், இன்புட் காலம்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்புட் காலம்ஸ்னால் எது எது ஜி, இப்போ இந்த ஏஜ் காலம், ஏஜ்
பாசஞ்சர் கிளாஸ் சிக்ஸ் இதெல்லாமே என்னுடைய இன்புட் காலம்ஸ், இது மட்டும்தான் என்னுடைய அவுட்புட் காலம், கரெக்டுங்களா? அப்போ இதை நான் வந்து இன்புட் காலம்ஸ் வந்து நான் ஐ வில் ஜஸ்ட் மார்க் இட் ஆஸ் எக்ஸ் ட்ரெயின் அப்படின்னு வச்சு. இப்போ இந்த இடிஏ ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த இங்கே ஒரு 7-8 காலம் இருக்கு ஜி, கரெக்டுங்களா? இங்கே ஒரு 7-8 காலம் இருக்கு, அந்த காலம்ஸ் எல்லாமேவா நான் மாடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போவேன், அதெல்லாம் எங்கே டிசைட் பண்ண போகிறோம்? இந்த இடிஏல டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த இடிஏ பண்ணிவிட்டு ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு வர்றத நான் அகெய்ன் ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் எக்ஸ் ட்ரெயின் அண்ட் தென் ஒய் ட்ரெயின். ஓகேவா ஜி? அதாவது ஆஃப்டர் டூயிங் தி ப்ரீ ப்ராசஸிங் ஐ எம் கோயிங் டு ஹாவ் மை எக்ஸ் ட்ரெயின் அண்ட் தென் ஒய் ட்ரெயின். ஓகே, அண்ட் நவ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் திஸ் திங்ஸ் நான் இப்போ மாடல் பில்டிங்க்கு போகிறேன். ஸோ இந்த மாடல் பில்டிங்கை எப்படி யூனோ என்ன மெத்தடில் நாம் இங்கே பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிட் லேர்ன்ற பேக்கேஜ் தான் ஃபஸ்ட் நாம் லேர்ன் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், மாடல் டாட் ஃபிட். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ட்ரெயின் அண்ட் தென் ஒய் ட்ரெயின், இந்த ரெண்டுத்தையும் நான் இன்புட்ஸாக கொடுத்துடணும். ஏன்னா ஜி எல்லாம் நம்மள மாதிரி தான், இதுதான்ப்பா எக்ஸ், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஒய் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடலுக்கு வந்து நான் லேர்ன் பண்ண சொல்லி கொடுத்துரு. ஓகே, வாட் இஸ் மாடல்? மாடல்ஸ் ஆர் நதிங் பட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் என்ன பண்ணும், அந்தந்த ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்டாலேருந்து அதுக்கு தேவையான அந்த பேட்டர்னை வந்து அது ரீட் பண்ணிக்கும். ஓகே, எக்ஸ் இப்படி இருந்தால் ஒய் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஐ எம் டன் வித் மை மாடல். ஸோ இப்போ என்னுடைய மாடல் ரெடியாக இருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ இந்த மாடல் நான் வந்து இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சும்மா அவுட்புட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ரெடியாக இருக்குச்சு, மாடல் நேம் வந்து இப்போ நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறது அவுட்புட் அப்படின்னு, அவுட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அவுட்புட் அப்படின்னு. ஓகே சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சிடறேன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே இந்த டெஸ்ட் டேட்டாக்கு ஜம்ப் பண்ணுறோம். ஏன்னா ஐ வாண்ட் டு நோ ஹவு குட், ஓகே, இந்த மாடலுடைய அக்யூரசி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ட்ரெயினிங் டேட்டாவில் கூட வச்சு பார்க்கலாம், பட் அது நமக்கு தேவையில்லைன்னா நம்மகிட்ட டெஸ்ட் டேட்டா இருக்குது. ஓகே, டெஸ்ட் டேட்டாலேயே பார்த்துடலாம். ஓகே சரி, இப்போ நான் இங்கே அதே தான் ஜி, இங்கே டார்கெட் காலம் என்னன்னு வச்சுருப்பேன், என்ன பேரில், ஐம் சாரி, இங்கே நான் டார்கெட் காலம் என்ன நேமில் கால் பண்ணுவோம் ஜி, ஒய் டெஸ்ட் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இங்கேயும் இருக்கும், இங்கேயும் எனக்கு டார்கெட் காலம்லாம் இருக்கும், அண்ட் தென் இங்கே என்னென்ன இருக்கும், இங்கே இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு. ஓகே நல்லா கேட்டுக்கோங்க ஜி, இங்கே என்னென்ன ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ணீங்களோ, ஓகே, நீங்கள் வந்து மீன் வேல்யூ மீடியனை வச்சு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், அண்ட் தென் அவுட்லேயர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கலாம், என்னென்ன அனாலிசிஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரு ஸ்டெப்பு மாறாமல் இந்த டெஸ்ட் டேட்டாக்கும் அப்படியே அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் நான் வந்து ஃபிட்டிங் பண்ணுறதாவே சொல்கிறேன். ஓகே, அண்ட் அந்த ஃபிட் பண்ணதை வச்சுட்டு இ வில் மேக் திஸ் அஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் டேட்டாவை ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இட். ஸோ இங்கே நான் ப்ரீ ப்ராசஸிங்கில் ஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறத ஐ வில் ஜஸ்ட் புட் இட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங். ஓகே, இது ஏன் தெரில நெக்ஸ்ட் லைனில் ஒரு ஷுர், இது எதுக்காக இந்த மாதிரி வருதுன்னு.
தெரியல ஜி. இருக்கட்டும், இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க அப்ளை பண்ணுவோம், ஃபிட்டிங் எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா இந்த ட்ரைனிங் அப்ளை பண்ணுவோம். அண்ட் இந்த ஒயிட் டெஸ்ட் இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்குலாம் நான் என்னென்ன அப்ளை பண்ணுவோம்னா, ஐ வில் அப்ளை ஆஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டெஸ்ட் டேட்டாக்கு பண்ணிட்டு இங்கே இந்த மாடல் ரெடியாக இருக்கு இல்லைங்களா. ஓகே, மாடல் இப்போ ரெடியாக இருக்கு, என்னென்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அவுட்புட்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த அவுட்புட்டை வச்சுட்டு ஐ வில் ஜஸ்ட் ப்ரெடிக்ட் மை, எதை ஜி இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணோம், என்னுடைய எக்ஸ் டெஸ்ட் யூனோ இடி எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன். இப்போ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ப்ரெடிக்ட் மை, எதை ப்ரெடிக்ட் பண்ணும், எக்ஸ் டெஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ட்ரைனிங் பண்ணும்போது தான் ஜி, பேட்டர்னை ரீட் பண்ணும்போது தான் தம்பி இது இது இன்புட்டு இது அவுட்புட்டுன்னு நாம் வந்து அதுக்கு வந்து புரிய வச்சிடணும் சரிங்களா. அண்ட் ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டீல் ஒன்லி வித் மை எக்ஸ் டெஸ்ட். ஓகே, ஒய் டெஸ்ட் நம்ம இங்கே தரத்தில் இப்போ இது என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இது ஒரு புது ஒய் டெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோமா, கரெக்டுங்களா? ஸோ இந்த இது வந்து ஒரு நியூ ஒய் டெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோமா ஜி. ஓகே, அப்போது ஸ்கோர் நான் எப்படி பார்ப்பேன், என்னுடைய மாடலோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் எப்படி பார்ப்பேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒயிட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஒயிட் டெஸ்ட் இருக்கா. ஸோ அந்த ஒயிட் டெஸ்ட்டுக்கும் இந்த இந்த ஒய் அண்டர் ஸ்கோர் நியூக்கும் நான் ஒரு கம்பேரிசன் போடுறது தான் என்னுடைய ஸ்கோர். இதுதான் ஜி ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டுவர்ட்ஸ் ஒன்னை நோக்கி போகும்போது நமக்கு வந்து ஸ்கோர் வந்து அதிகம், அதாவது 100% அக்யூரஸின் வரும். லைக் உங்களுக்கு 0.5னா 50%, 0.7. ஸோ இந்த ஒயிட் டெஸ்ட்டுக்கும் ஒயிட் நியூ டெஸ்ட்டுக்கும் கம்பேரிசன் போட்டு, இது எதுவுமே நம்ம மேனுவலாக பண்ண போகிறது ஜி. நம்ம வந்து எல்லாமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மீன் கண்டுபிடிக்கணும்னா டாட் மீன், டாட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால் பண்ணுறோமோ, சிம்லர்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறதுக்கு அந்தந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை கால் பண்ணிங்கனாலே போதும், இந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ டேட்டா கலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிங் டேட்டா டெஸ்ட் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அண்ட் தென் இது டார்கெட் காலம் இது இன்புட் காலம்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதில் எக்ஸ் ட்ரெயின் இது ஒய் ட்ரெயின் இதுன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இடி எல்லாம் பண்ண போகிறோம். அண்ட் அதை நான் ஃபிட், ஓகே ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் ஃபிட்டிங். ஆஃப்டர் தட் மாடல் பில்ட் பண்ண போகிறோம். மாடலை பில்ட் பண்ண பிறகு அகைன் இது எல்லாமே டெஸ்ட் டேட்டாக்கும் அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலி யூ வில் ப்ரெடிக்ட் யுவர் எக்ஸ் டெஸ்ட். அண்ட் அந்த எக்ஸ் டெஸ்ட்னு வர்றதை தான் வி வில் கால் இட் அஸ் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் டெஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஒயிட் டெஸ்ட் ஆல்ரெடி நமக்கு ஒயிட் டெஸ்ட் அவுட்புட் இருக்குது நம்மகிட்ட, அதுக்கும் இந்த நியூ டெஸ்ட்டுக்கும் இருக்கிற அந்த கம்பாரிசன் தான் நம்மளுடைய மாடலுடைய அக்யூரசி. ஓகே, ஸோ மாடலோட அக்யூரசி இஸ் கம்பேரிங் திஸ் டூ திங்ஸ். ஓகே ஜி, இது இந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே இந்த இந்த அப்ரோச்சில் தான் இருக்கும் நமக்கு. ஓகே, ப்ரொசீட் பண்ணட்டுமா ஜி? சாய், இது வந்து ஓவராலா இப்ப இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அது, இல்லைன்னா வந்து இப்ப எஜுகேஷனுக்காக உள்ள பர்பஸ்ங்களா? எஜுகேஷன் இல்ல எஜுகேஷன் இல்ல ஜி, மேக்ஸிமம் இதுதான், இதுதான் ஃபாலோ பண்ணும், இப்படிதான் பண்ணும். மாடல் பில்டிங், இந்த மாடல் பில்டிங் பண்றது பண்ண பிறகு டெஸ்ட் டேட்டா. இப்போ இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ஒன்ஸ் நீங்க எதிர்பார்த்த அக்யூரசி வந்த பிறகு நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பண்ண வேண்டியதான் இருக்கும். இந்த மாடல் டியூனிங்கு அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண பிறகு இந்த ஃபைனலைஸ்டு மாடல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து ரியல் டைமில் ப்ரொடக்ஷனில் நம்ம டிப்ளாய் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இந்த மாடலை வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ இந்த அவுட்புட்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவுட்புட் டாட் ப்ரெடிக்ட்ன்ற ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்கும். எப்போ எதுக்காக எது வரைக்கும்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து நீங்கள் இன்புட், ஓகே இந்த எப்படி இங்கே எக்ஸ் டெஸ்ட் ஒரு இது பண்ணுறீங்களோ, இப்போ ஏஜ் காலம்,
வேற என்னென்ன காலம்ஜி இருக்கு, ஏஜ் அண்ட் தென் பேசஞ்சர் கிளாஸ் இதெல்லாம் தான் உங்களுடைய இன்புட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அஞ்சு காலம் அதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூசரை வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லலாம். யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த டேட்டா வந்து இந்த மாடலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் மாடல் என்ன பண்ணால் அதை ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் அவுட்புட்னு உங்களுக்கு தந்துடும். ஓகே, ஃபைனலாக நம்ம ஆர்கனைசேஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாமே முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண மாடல் எடுத்து போயிட்டு ப்ரொடக்ஷனில் போட்டிங்கன்னா, அங்கே வந்து யூசர் கிட்ட இருந்து அதான் நாம தான் அந்த ப்ரோ கோடு வரும், யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட் எடுத்துட்டு வந்து திருப்பி ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அந்த அவுட்புட் எடுத்து போயிட்டு யூசருக்கு டிஸ்பிளே பண்ண முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஜி? இப்போதைக்கு இல்லை சார். ஓகே சரி. அப்போ இந்த ப்ரீ ப்ராசஸிங் சொல்கிறீங்களா, இந்த ப்ரீ ப்ராசஸிங் இந்த மாடல் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நாம் நெக்ஸ்ட் நாம் ஜி மற்ற டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான பேக்கேஜ்குள்ளே போக போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் சைக்கிட்லாம். ஓகே, இட் இஸ் பில்ட் ஆன் நம்பை சைப்பை அண்ட் ஆல்சோ உங்களுடைய பிளாட்டிங்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து மேட் பிளாட்லிங். ஸோ நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் எக்ஸ்டென்சிவாக நீங்கள் வந்து பைத்தானில் ட்ரை பண்ணோன்னா, அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டென்சார் ஃப்ளோலாம் இருக்குது. பட் டென்சார் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டீப் லேர்னிங் போகும்போது டென்சார் ஃப்ளோ போகலாம், அதையும் நாம் பார்ப்போம் டென்சார் ஃப்ளோவில் எப்படி ஒர்க் பண்ணுறதும். மிஷின் லேர்னிங்க்கு, மிஷின் லேர்னிங் அல்காதம்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல பேக்கேஜ்னா இந்த சைக்கிட்லேருந்து. ஓகே சரி ஜி, நீங்கள் இதில் வந்தீங்கனாலே அவனே அழகாக பிரித்து கொடுத்துட்டான் ஜி. மிஷின் லேர்னிங்னா இவ்வளோ தான்டா அப்படின்னு கிளியராக நமக்கு சொல்கிறான். என்னென்ன, ஒன்று நீ கிளாசிஃபிகேஷன் பண்ணுவ. கிளாசிஃபிகேஷன்னா என்ன, ஒரு ஸ்பேம் டிடெக்ட் பண்ணுறதோ இல்லை இந்த பேசஞ்சர் இப்போ சர்வைவல், இப்போ நம்ம இந்த டைட்டானிக் டேட்டா செட் பார்க்குறீங்க இல்லைங்களா, ஒரு பேசஞ்சர் சர்வைவிடா இல்லை டைடா, இல்லை இந்த பேசஞ்சருக்கு வந்து டயபெட்டிக் வருமா வராதா, இவங்க கேன்சரால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க இப்படி போவாங்களா மாட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப், அது வந்து வெறும் பைனரி தானா, மல்டி வேல்யூ கூட பண்ணலாம்ல, பண்ணலாம். ஓகே, ஒரு மல்டிபிள் கேட்டகரிஸை வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் டாஸ்க்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா கிளாசிஃபிகேஷன். அதுக்குள்ளே நிறைய அல்காதம்ஸ் இருக்குது, லாஜிஸ்டிக்கு, ரேண்டம் ஃபாரஸ்ட் இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், நியரஸ்ட் நெய்பர், கிரேடியன்ட் பூஸ்டிங்கு அண்ட் மோர் சரிங்களா, நிறைய இருக்குது, நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம். சரி, அடுத்து டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்ரெஷன். ரிக்ரெஷன்னா என்ன, நான் சொன்னீங்களா ஒரு வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. என்ன வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ, லைக் இங்கே பாருங்களேன் அந்த ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கான ஏதாவது வேல்யூஸ் இருக்கா. டயபெட்டிக் வருமா வராதான்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸிஃபிகேஷன், டயபெட்டிக் வந்ததுன்னா அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த இன்சுலின் பிளட் குளுக்கோஸ் லெவல் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ரிக்ரெஷன். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ப்ரைஸை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அண்ட் தென் உங்களுடைய ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் இந்த குவார்டருக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் இயர்க்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன். அகெயின் இங்கே தான், இங்கேயும் நமக்கு நிறைய அல்காதம்ஸ் இருக்குது, லீனியர் ரிக்ரெஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதே பேருங்க இங்கேயும் வந்ததும் பார்ப்பீங்க, ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ரிக்ரெஷனுக்குன்னு அல்காதம்ஸ் இருக்கு. மூணாவது அப்ரோச் என்னன்றான், கிளஸ்டரிங் அப்படின்றோம். ஓகே, கிளஸ்டரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜி, இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம் ஜி, சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். எதுக்காக ஜி இது சூப்பர்வைஸ்டுன்னு சொல்கிறோம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷனை சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்றான், எனி ஐடியா? மேனுவல்லா இன்புட் இருக்கிறதுனால ஜி. ஆ ஆமாம் ஜி, மேனுவல். ஓகே, மேனுவல் இன்புட்டுன்னு ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம அப்படி தான் நினைப்போம். அதாவது ஒன்றும் இல்லை ஜி, உங்கள் டேட்டா செட் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா, இந்த டேட்டா செட்டில் எக்ஸும் நமக்கு தெரியும், சாட்டில் மெசேஜ் போட்டுருக்கேன். ஓகே, அரியும் வந்து லேபிள்டு டேட்டான்னு வச்சுருப்பாரு, ரைட்?
ஜி, இப்போ இந்த டேட்டா நமக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா வச்சு தான் மாடலில் பில்ட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து நமக்கு போத் எக்ஸ் அண்ட் ஒய் உங்களுக்கு தெரியும்னா, ஓகே, இஃப் யூ நோ அபவுட் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் கண்டிப்பாக தெரியும், அதாவது உங்களுடைய ஒய் கண்டிப்பாக நமக்கு தெரியும்னா, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லேபிள்டு டேட்டா. ஓகே, ஒய் நமக்கு இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங், அதாவது உங்களுடைய அவுட்புட் வேரியபிள், உங்களுடைய டார்கெட் வேரியபிள் டேட்டா இருக்குன்னா இட் இஸ் நோன் அஸ் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். அப்போ அன்சூப்பர்வைஸ்டு அப்படின்னா என்ன சொல்றான் ஜி, டேட்டா செட்டில் உங்களுக்கு ஒய் காலமே இருக்காது, வெறும் எக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். செம்மையா இருக்குல்ல? நோ டார்கெட் வேரியபிள் நம்ம மாடலுக்கு தரோம் இல்லைங்களா, நீங்கள் இடி எல்லாம் பண்ணக்கூடிய அங்கே வந்து. இப்போ இந்த டைட்டானிக் டேட்டா செட்ல வந்து சர்வைடுன்னு இருக்கு ஜி, இந்த காலமே கொடுக்காம இந்த டேட்டாஸ் வரைக்கும் கொடுத்து ஏதோ ஒரு டாஸ்க் பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற அல்காதம்ஸ் தான் அன்சூப்பர்வைஸ்ட். அப்போ இந்த அப்ரோச் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளஸ்டரிங். ஏன்னா இங்கே வேற எதுவும் பண்ண முடியாது ஜி, நீங்கள் குரூப் தான் பண்ண முடியும். இப்போ இந்த கிளஸ்டரிங்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அல்காதம்ஸ் இருக்குது, கே மீன்ஸு, டிபி ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய அல்காதம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், ஒய் இல்லை கரெக்டுங்களா, ஒய் வேரியபிளே கிடையாது. அப்போ இந்த டேட்டாங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த யூனோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த தென் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு இது பாருங்களேன், என் குரூப்ஸ் ஆஃப் ஈக்குவல் வேரியன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி என்னால் குரூப்பிங் பண்ண முடியும். ஓகே, சம் குரூப்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு இவன் கேட்டகரி ஏ, இவன் கேட்டகரி பி, இவன் கேட்டகரி சி, அந்த மாதிரி என்னால் பிரிக்க முடியும். பிரிச்சுட்டு ஜி ஒரு கஸ்டமர் டேட்டா செட்டை கொடுத்துட்றான் ஜி. ஓகே, கொடுத்துட்டு பேங்கிங்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் டேட்டா செட்டை கொடுத்துட்டு, இப்போ நான் வந்து டெலிகாம் கூட எடுத்துக்கோங்க, நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் தரணும், ஓகே, எனக்கு வந்து ஒரு மூணு இல்லை நாலு கேட்டகரியில் பிரித்து கொடு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க, ஏன்னா இப்போ அவங்ககிட்ட அந்த ஒய்ன்ற காலம் இல்லை, இவன் கேட்டகரி ஏ, இவன் கேட்டகரி பி, கேட்டகரி சி இல்லை, அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னா இந்த 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 கஸ்டமர் வந்து இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டோட்டல் ஹவர்ஸ் அவங்க பேசியிருக்காங்க, அண்ட் தென் இவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 2 GB 3 GB டேட்டா யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ, அதுக்காக தனியாக ரீச், இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், கிளஸ்டர் பண்ணி தம்பி இவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டகரி ஏ, இது கேட்டகரி பி, கேட்டகரி சி, இவங்களுக்கு நீ அதிகமான ஆஃபர்ஸ் தரலாம், ஏன்னா இவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, டேட்டாவில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கான ஆஃபர் தரலாம். இந்த மாதிரி நாம் டேட்டாவை எடுத்து கிளஸ்டர் பண்ணி கொடுக்கறது தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் நோன் அஸ் கிளஸ்டரிங். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுவோம் நாம். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் குரூப்பிங். கிளாஸிஃபிகேஷன் ஆ சொல்லுங்க. கிளஸ்டரிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டைட்டானிக்லேயே வந்து ரெண்டு குரூப் தான் அவ்வளோதான் ஜி, கொடுத்துருக்கோம். கரெக்டு, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே ஆல்ரெடி ஒய் கொடுத்துட்டான், இங்கே ஒய்ன்றதே ஒன்று இல்லை, நாம தான் அந்த ஒய்யே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஒய் கொடுத்துட்டான், அதாவது இது எக்ஸ் இது ஒய்ன்னு நம்ம மாடலுக்கு சொல்லிடுறோம், இதை டிஃபைன் பண்ணிடுறோம். இங்கே வந்து ஒய்ன்றது கிடையாது, மாடலுக்கு ஒய்ன்றதே கிடையாது. அப்போ மாடலில் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த குரூப்பிங், அந்த குரூப் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் சம் கிளஸ்டர்ஸ். கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்ணிட்டு வி ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் வி கைஸ் ஆர் கோயிங் டு கிவ் தி இன்ஃபரன்ஸ். ஓகே தம்பி, நான் இந்த காலமும் வச்சு தாண்டா நான் வந்து இது பண்ணேன், இந்த ஒரு நாலு காலம், இந்த நாலு காலமும் பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த கிளஸ்டர்ஸ், அதில் இந்தந்த கிளஸ்டருக்கு இந்தந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நீ தரலாம்னு சொல்லி நம்ம கிளைண்ட் கிட்ட தரதான். புரியுதுங்களா ஜி? அதே மாதிரி ஜி தானே ஒன் மோர் இந்த டவுட். இதுலயே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம் யாரு சர்வை பண்ணாங்க யாரு சர்வை பண்ணலன்றதையும் நம்ம இது பண்றோம். அதுவும் ஒரு கேட்டகரி மாதிரி தானே, சர்வை பண்ணாங்க சர்வை பண்ணாதவங்க. சர்வை பண்ணுறாங்க சர்வை பண்ணாதவங்கன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, பட் அது எங்கே இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த நீங்கள் ட்ரெயின் பண்ணுற டேட்டாவில் அது இருக்குது. ஆமா, இப்போ ஆ ஒரு வேரியபிளா அது நம்மள்ட்ட இருக்கு டேட்டா இருக்குது, செட்லயே. அதை வச்சு தான் நீங்கள் ஆமா, மாடலை ட்ரெயின் பண்ணுறீங்க. ஓகே. அப்போ அந்த மாடல், அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணி நான் கிளஸ்டரிங் பண்ண முடியும்னா பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அந்த மாடல்ஸில் என்னால் கிளஸ்டரிங் பண்ண முடியாது, கிளஸ்டரிங்க்குன்னு தனியாக அல்காதம்ஸ் இருக்குது, இங்கே அந்த ஒய்ன்ற காலமே கிடையாது. ஓகே. ஓகே, அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கேற்ற அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி குரூப்பிங் மாதிரி நாம் பண்ணோம். இந்த கஸ்டமர் செக்மெண்டேஷனு, நீங்கள் இந்த இது சொல்லுங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நாங்க கொடுக்குறீங்க, பண்ணிருக்கோம்,
ஆமாம், கஸ்டமர் செக்மெண்டேஷன். ஆமாம், அந்த ஃபார் ஆ எக்ஸாம்பிள் அந்த பேசஞ்சர்ஸை அவங்களோட இதை வச்சு நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணுவோம். இவங்க வந்து கோல்டு கஸ்டமர். அவ்வளோதான் ஜி. ஆமாம், அந்த புரியுது. அதுதான் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ்னா இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் ஜி. இன்னொருத்தர் கூட யாரோ டவுட் கேட்க வந்தார். நான் தான் ஆ சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இது பேசிக்காக எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூணு கான்செப்டும் நம்ம ப்ரெடிக்ஷனுங்கிற பேஸில் எடுத்துக்கலாமா? அது ஆமாம் ஜி, இல்லாமல் இன்னொரு டவுட், ஆமாம். இன்னொரு டவுட் வந்து நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷனும் ரெக்ரேஷனுக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து இன்புட்ஸும் அவுட்புட்ஸும் ஆல்ரெடி இருக்குது, அதை வச்சு கரெக்ட் நம்ம வந்து இதில் வந்து டேட்டாஸ் எடுக்கிறோம். கரெக்ட். கிளஸ்டரிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் இன்புட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த இன்புட்ஸில் அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத அதை வச்சு நம்மளே வந்து ஒரு ஒய் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தானே? சூப்பர் ஜி, சூப்பர். இது வரைக்கும் ஒய் ஒய்ன்றது இல்லை, அந்த ஒய்யை பேஸ் ஒய்யை வந்து நாம கிரியேட் பண்ண போறோம் அவ்வளோதான். ஓகே, அதான் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாலேயே எவ்வளோ டைம் நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அது எவ்வளோ பேர் கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம்மர் சீசன்ல வெறும் ஏசி மட்டும் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா, அப்போ அடுத்த சம்மர் வரும்போது அந்த ஏசியை மட்டும் நமக்கு வந்து முன்னாடி வந்து அதில் ஆஃபர் கொடுக்கலாம், அதில் வந்து இந்த மாதிரி வேற பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஓ அந்த ஆமாம் ஜி, மாதிரி போகலாமா ஜி? அந்த மாதிரி கரெக்ட் எடுத்துக்கலாமா? கரெக்ட் கரெக்ட். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோ பாருங்களேன், கிளஸ்டரிங் பத்தி கேக்குறீங்க இல்லைங்களா, இதோ பாருங்களேன், இங்க ஒரு டேட்டா செட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீர்ஸ். ஓகே, இந்த பீர்ல வந்து என்கிட்ட வந்து கேலரிஸ் காலம் இருக்கு, சோடியம் லெவல் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, காஸ்ட் இருக்கு. ஆனா என்கிட்ட இந்த பீரோட குவாலிட்டி, எந்தெந்த பீர் வந்து நல்ல குவாலிட்டி, குவாலிட்டி ஏ, குவாலிட்டி பி, குவாலிட்டி சின்னு என்கிட்ட கிடையாது. ஓகே, ஓகே. என்கிட்ட என்னென்ன இருக்குன்னா இந்த நாலு காலம் தான் கொடுத்துருக்கோம். ஆனா கிளையண்ட் என்னன்றான், இந்த பீர்ல எல்லாம் எது குவாலிட்டி ஏ, குவாலிட்டி பி, குவாலிட்டி சின்னு பீரியடா அப்படின்றான். ஓகே. அப்போ கண்டிப்பா எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த டேட்டா பத்தி தெரிஞ்சிருக்கணும். கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் டேட்டா நாலேஜ் இல்லாம, அந்த பிசினஸ் நாலேஜ் இல்லாம என்னால பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இப்போ ஒருத்தர் ஜி, ஒருத்தர் ஏதோ நம்ம பார்ட்டிசிபெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நான் கஸ்டமர் செக்மெண்டேஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு. அப்போ அவர் அந்த டேட்டால ஒர்க் பண்ணியிருக்கார், அவருக்கு தெரியும் அந்த மாடல் வந்து இது கோல்டு கஸ்டமர்னு கொடுத்தா ஆமா அவன் கோல்டு தான்றது. ஏன்னா ஆல்ரெடி டேட்டா, இப்போ ஒருத்தன் பேங்கிங் டேட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் எடுத்துட்டு வந்து இந்த பீரை பிரிச்சு கொடுறான்னா, அவன் பிரிச்சு கொடுக்க அல்காரிதம் பிரிச்சு கொடுத்துரும் ஜி. இதை பாருங்களேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது. இது பர்ற இதுதான் ஃபிட்ல எக்ஸ் வரைக்கும் தான் கொடுப்பேன், ஒய்யை கொடுக்க மாட்டேன். அதுவே எனக்கு லேபிள்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு பாருங்க. அதை எடுத்து நான் அதை பாருங்களேன், கிளஸ்டர்னு ஒரு காலம் போட்டேன்னா இதுதான் என்னுடைய ஒய் காலம். ஓகே, மாடல் தான் எனக்கு இதை கொடுத்துச்சு, இந்த ஒய் காலம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருச்சு. ஓகே. ஜி, ஆக்சுவலா ஜி, இப்போ இதை எது பேஸ் பண்ணி இந்த கிளஸ்டர் எடுக்குது ஜி? இப்போ ஆக்சுவலா ஆ நீங்க அங்க அது கோட் அதை பத்தியெல்லாம் நம்ம, அடிச்சிருக்கீங்க. ஆமாம் ஜி, அதெல்லாம் நம்ம இது இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஜி. மாடல் பில்டிங்னு போனீங்கன்னா இந்த மூணே லைன் தான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கே மீன்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ரொம்ப நாம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம். நான் இன்னொரு ஒரு நோட் ஓகே புக் ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னா, அது. நார்மலா ஒரு லாஜிக்கா யோசிச்சோம்னா நமக்கு வந்து எவ்வளவு அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல இது சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு ஒரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டேட்டாக்குள்ள பேசிக்கா இருக்கிற அந்த எடுத்தோம்னா. ஆ சொல்லுங்க. டிஸ்டன்ஸ் ஜி, டேட்டாக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆ டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேயும் இல்லை. இங்கே நம்ம இன்னொரு ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபைலில் நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே எங்கிட்ட இந்த டிரைவில் இல்லை, பட் இருக்கு. நான் அந்த டிரைவில் அந்த ஃபைலில் காட்டினா உங்களுக்கு ஒன்றும் ஜி, ஒரு ஒரு டேட்டாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஜி. நாம பேசுவோம் அதை பத்தி, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஓகே பக்கத்தில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணுவோம். அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலரிஸை, ஒரு இந்த டேட்டாக்கும் இந்த டேட்டாக்கும் நடுவில் இருக்க கேலரிஸை எப்படி ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு ஒரு க்ளோஸ்டு ரேஞ்சில் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு கிளஸ்டர். ஓகே, கேலரிஸ் மாத்திரம் பார்த்துருக்கோம்னா கிடையாது, நாம் எல்லா காலமும் எடுத்துக்கிடான்ட்டேன். அப்போ கேலரிஸு, சோடியம், ஆல்கஹால், காஸ்ட், இந்த நாலு வேல்யூ அடுத்த பீருக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணி இவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஒரு கிளஸ்டரில் வச்சுக்கோம். ஓகே ஓகே அஜி. ஓகே.
நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி நடக்குதுன்னு. எனக்கு ஒரு டவுட்டு சார், இப்போ ஆ நீங்கள் சொல்லுங்க. கிளஸ்டரிங்னா கே மீன்ஸ்னு சொல்கிறீங்க, அது ஆமாம், ஒரு அல்காரிதம் மட்டும்தான் இருக்குமா இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் இல்லை இல்லை அல்காரிதம்ஸ் ஜி, இருக்குமா ஃபார் த கிளஸ்டரிங்? இல்லை தௌசண்ட்ஸ்ன்னு போக தேவையில்ல, பட் வி காட் ஒரு தோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கே மீன்ஸ் டிபி ஸ்கேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ புதுசாக வந்துருக்கு ஹெச்டிபி ஸ்கேனு, பட் கே மீன்ஸ்ன்றது ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம். ஆ சொல்லுங்கள் சார். என்னோட கொஸ்டின் வந்து இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்லி ஒரு 10 to 15 அல்காரிதம்ஸ் இருக்கு, இதுல எது நம்ம டேட்டாக்கு கரெக்டானதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் ட்ரையல் அண்ட் எரர் தானா? ஆமாம் ஜி, ஓரளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பாருங்களேன், மெத்தட் நேமு இது இதுக்கான யூஸ் கேஸ் அதெல்லாம் கொடுத்துட்றான், பட் ஓகே. இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் சொன்னது தான் கரெக்டான ஆன்சர், ட்ரையல் அண்ட் எரர் தான். கே மீன்ஸ்லேயே ட்ரை பண்ணுவோம், இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் வில் கோ வித் ஃபார் எக்ஸாம்பிள் டிபி ஸ்கேன், பட் டி அந்த யூஸ் கேஸ்க்கு அது செட் ஆகுது, நம்மளுடைய டேட்டா செட்டுக்கு இந்த டிபி ஸ்கேன் செட் ஆகுதான்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். இருந்தது இருந்ததுன்னா அப்போ இதையும் ட்ரை பண்ணிட்டு இதையும் ட்ரை பண்ணிட்டு கம்பாரிசன் போட்டு எந்த மாடல் பெஸ்டா இருக்கோ அந்த மாடல் யூஸ் பண்ணும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஜி, ப்ரொசீட் பண்ணலாமா? யா சார், ஓகே சரி, அப்போ இந்த மூணு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் முடிச்சிட்டான் முடிச்சிடறான் சரிங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மூணு செக்மெண்ட் கொடுத்துருக்கான், என்னென்ன டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். ஓ டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷனா, அப்போனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜி, இதுதான் நம்மளுடைய இடிஏ கூட, ஒன் ஆஃப் தி இடிஏ. இடிஏல நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரெடியூசிங் தி நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ். ஓகே ஃபீச்சர் செலக்ஷன், இதை தாஞ்சி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், 30 காலம் இருக்கு 50 காலம் இருந்தால் இருந்துகிட்டு போ பிரச்சனை இல்லை. ஐ ஹாவ் அல்காரிதம்ஸ், அல்காரிதம்ஸை பேஸ் பண்ணி நான் என்னால் இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து ரியல் இம்பேக்ட் இருக்கு ஒய் வேரியபிள்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அனதர் சூப்பரான ஒரு அல்காரிதம் இருக்கு ஜி, பிசிஏ. ஓகே இதை பற்றிலாம் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜி, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்னு ஒரு நல்ல ஒரு அல்காரிதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அல்காரிதமை யூஸ் பண்ணி வி வில் அகைன் ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே வி கெனாட் ஜஸ்ட் லைக் தட் வி கெனாட் டேக் ஆல் தி காலம்ஸ் இன் டு அவர் மாடல்ஸ். ஏன் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம், கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி. ஓகே என்ன இஷ்யூ ஜி இருக்கு நமக்கு, கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி, காலம்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து மாடலுடைய அக்யூரசி வந்து குறையும், ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி ஜி ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஒரு 5 யூனிட் இருக்கு ஜி சரிங்களா, இப்போ நாளைக்கு எக்ஸாமு இந்த 5 யூனிட் படிச்சுட்டு வேணா நம்ம படிச்சிடலாம், 2 நாள் உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, சாரி ஆ ஒரு நாள் அன்னைக்கு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாளைக்கு உட்காந்து 2 நாள் உட்காந்து 5 யூனிட்டையும் படிச்சுட்டு நாளாகும். அதே 2 நாள் டைம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 10 யூனிட் கொடுக்குறோம், 15 யூனிட் படிச்சுட்டு வாப்பானும்போது நம்மளுடைய அக்யூரசி எப்படின்னா குறையும். அதே தான் மாடல்ஸ்க்கும், நீங்கள் காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண இந்த 2 நாள்லாம் விட்டுருங்க சார், அது அப்புறம் நீங்கள் டைம் வச்சு யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேணா, ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம், ஒரு 5 யூனிட் கொடுத்து படிக்க சொன்னால் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் டேட்டா அதிகமாக அதிகமாக தான் காலம்ஸ் நீங்கள் அதிகம் பண்ணாலும் அதோடைய அந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் அண்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபைங் குறையும், அதுதான் கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டின்றான். அதுக்குன்னே சில அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்கான், சில யூனோ சில டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்கான், நான் அப்புறமா இதை பற்றி சொல்கிறேன் ஜி. ஒரு ஒரு மாடல் பற்றி பேசும்போதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதை பற்றிலாம் பேசுவோம். ஓகே ஏன்னா இப்பயே உட்காந்து எல்லாத்தையும் பேசிட்டு திருப்பி மாடல்ஸ் கிட்ட வரும்போது திருப்பி அது வந்து உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது அங்கே படித்தோமே இங்கே எங்கே யூஸ் ஆகுதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்தந்த மாடல்ஸ் படிக்கும்போதே அந்த டெக்னிக்ஸ் நாம லேர்ன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் அண்ட் தென் ப்ரீ ப்ராசிங் பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், ப்ரீ ப்ராசிங். ஓகே அப்போ இந்த மாடல் செலெக்ஷன் அதாவது இந்த சாரி ப்ரீ ப்ராசஸிங் இந்த டைமென்ஷனாலிட்டி இதெல்லாம் எப்போ பண்ணணும், இங்கே பண்ணிடணும் ஜி. நீங்கள் இந்த இடிஏன்னு பண்ணுறீங்க இல்லைங்களா, இங்கே பண்ணிடணும். ஓகே
அது இல்லாமல் கடைசியாக ஒன்று கொடுத்துட்டான் பார்த்தீங்களா, மாடல் செலெக்ஷன், கம்பேரிங், வேலிடேட்டிங் அண்ட் சூஸிங் தி மாடல்ஸ். சரிங்களா, அதுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துட்டோம். அதுதான் நான் இங்கே சொன்னேன். பா நான் கடைசியாக ஸ்கோர் போட்டு பார்த்துருவேன். ஓகே, இப்போ கூட நம்ம நம்ம பார்ட்டிசிபென்ட் பண்ணுற ஒருத்தர் கேட்டார், ஒரு மாடல் தான் இருக்கா, நாலஞ்சு மாடல் இருக்கா, இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்கா, நீங்கள் எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் கம்பேரிசன் போட்டுருவோம் நான். ஐ எம் கோயிங் டு கம்பேர் வித் ஆல் மை மாடல்ஸ். ஓகே, அண்ட் தென் ஐ வில் ஃபைனலைஸ் இட். இதுக்கு நான் இதுக்கும் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, கிரிட் சர்ச்னு இருக்குது, அண்ட் தென் ரேண்டமைஸ்டு சர்ச்னு ஒன்று இருக்குது, பாருங்க ரேண்டமைஸ்டு சர்ச்னு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் போட்டு இதுதான்ப்பா மாடல் அப்படின்னு சொல்லி இதுதான் அது பாருங்களேன், இதுதான் ஃபைனலைஸ்டு மாடல், இதுதான் நல்லா அக்யூரேசி வருதுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும், முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெஸ்டிங் டேட்டாக்கும் செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் வில் கோ வித் தி ப்ரொடக்ஷன். ஓகே சரிங்களா ஜி. ஸோ இந்த நாலு கேட்டகரிஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ப்ராசஸிங், இந்த டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன், இது ரெண்டும் பண்ணுவோம். என்ன டாஸ்க்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அல்காதம்ஸ்குள்ளே போயிடுவோம். அந்த அல்காதம்ஸ்குள்ளே போயிட்டு அதில் எது பெஸ்ட் அல்காதம், அதோட அக்யூரசி பார்க்குறது, அதுக்குள்ளே ஏன்னா ஒரு ஒரு அல்காதம்குள்ளேயும் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் இங்கே ஒரு வார்த்தையை கொடுத்துறான், பேராமீட்டர்ஸ். இப்போ நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு கிரேடியன்ட் பூஸ்டிங்னு ஒரு அல்காதம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. கிரேடியன்ட் பூஸ்டிங்குள்ளே போனீங்கன்னா இதுக்கெல்லாம் நிறைய இதை பாருங்களா, நிறைய நீங்கள் இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் சும்மா இதை பாருங்க, ஏதோ ஜஸ்ட் மேக்ஸிமம் ஐட்ரேஷன் ஈக்குவல் டு 200 தரோம், பட் இது மாத்திரம் இருக்காது. யூ வில் ஹாவ் சம் மோர் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் சாம்பிள்ஸு, இந்த மாதிரி யூ வில் பி கெட்டிங் மெனி பேராமீட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலுக்கும் இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஏய், இதெல்லாம் நான் எப்படி பண்ணி ஆமாம் சார், நீங்கள் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சார். ஓகே, நமக்கு தேவை ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் வைஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு லைன் தான், ஃப்ரம் சைக்கிட் லைன் இம்போர்ட் அந்த மாடல் பேர், இதுதான் எக்ஸ் இதுதான் ஒய்னு டாட் ஃபிட்னு கொடுத்துருவீங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம நான் எப்படி ஆன்சர், ஒரு ஒரு அல்காரிதமுக்கும் இந்தந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தா போதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கிரிட் சர்ச் இந்த மாதிரி மாடல் செலெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேராமீட்டர் வேல்யூ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி, ஓகே ஃபிட் பண்ணிடுறீங்க. ஃபிட் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், சாரி ஃபிட் பண்ண பிறகு நான் என்ன சொன்னேன் ஜி, யூ ஹாவ் டு ப்ரெடிக்ட்னு சொன்னேன் கரெக்டுங்களா. ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மாடல் எடுத்துக்கோங்க, இங்கே ரிக்ரெஷனே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் மாடல் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அதை பாருங்களா, இதுதான் எக்ஸு அந்த கரஸ்பாண்டிங் ஒய், இது எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிட் பண்ணிடுறேன் ஜி. ஃபிட் பண்ண பிறகு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா, ஒருத்தர் கூட ப்ரெடிக்ட் பண்ணுறியா? ஆ, இது பாருங்க ஜி, மாடலை ஃபிட் பண்ணிடுறீங்க அண்ட் ஒரு டெஸ்ட் டேட்டாவை எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஓகே, டெஸ்ட் டேட்டாவில் இது இது ஒயிட் டெஸ்ட் கிடையாச்சு, இது ரெண்டுமே எக்ஸ் டெஸ்ட் தான், ரெண்டு ரோஸ். ஓகே, ரெண்டு ரோஸ் ஆஃப் டேட்டாவை கொடுத்து யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ரெடிக்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம், பட் இதெல்லாம் தான் இதுதான் ப்ரொசீஜர். ஓகே ஜி, இது வரைக்கும் ஓகே தானே, ப்ரொசீட் பண்ணலாமா? சார், ஒரு டவுட்டு, இப்போ இந்த அல்காரிதம்ஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியிலையும் இது மேபி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்க கஸ்டமைசேஷன் கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி செய்யல, அங்கே இருக்க ஸ்டாட்டிஸ்டிஷியன் வழியாக அதை வந்து கொடுப்பாங்களா, அந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணணுமா, இல்லை வெறும் இந்த அல்காரிதம் மட்டும் அப்ளை பண்ணிட்டா போதுமா? இந்த அல்காரிதம் தான் 90% ஆஃப் யூஸ் கேசஸில் நாம் யூஸ் பண்ணுறோம், 90 மேலே கூட சொல்லலாம். இப்போது கஸ்டமைசேஷன் வராங்கன்னா அந்த அல்காரிதம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து டிரே ஆகாது.
ஓகே, அவன் உட்காந்து பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் ஒரு வருஷம்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியாதுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீமை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் தே நோ தட் வி ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து நாம் இப்படி வந்திருக்கோம். இந்த அல்காரிதம் உட்காந்து நீ எழுதுறான்னு சொல்கிறது யாருன்னா நம்மளை மாதிரியே டேட்டா சயின்ஸ் டீமில் வந்திருப்பாங்க, பேக்ரவுண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகே, ஓகே. அவங்கள தான் அல்காரிதம் எழுத சொல்லுவாங்க ஜி, அவங்க எழுதி தருவாங்க அண்ட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு யூஸ் பைத்தன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா அது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற வேலை கிடையாது ஜி. இப்போ யாரும் அந்த அந்த மாதிரி மாடல்ஸ் தன்னுடைய ஓன் மாடல்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பண்ணுறதுலாம் கிடையாது, ஏன்னா இட்ஸ் டைம் வேஸ்ட் தான் நடக்குது. அக்யூரசி வந்து ரியல் டைம்ல அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் இந்த அல்காதம்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அக்யூரசி கொடுக்குது, அந்த அந்த மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாம கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுவே எக்ஸிஸ்டிங்கே நல்லா கொடுக்குறதால தே ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் இட். ஓகே ரைட், கொஞ்சம் ஒரு 2 3 கிளாஸ் போட்டோம். நான் இன்னும் கூட இது சைக்கிள்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம், இன்னும் சில டூல்ஸ்லாம் காமிக்கிறோம். இதை விட நிறைய இது இன்னும் கூட நிறைய அல்காதம்ஸ்லாம் இருக்குது. சொன்னோம் உங்களுக்கு இன்னும் அல்காதம்ஸ் தேவைன்னா நீங்கள் அந்த டூல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ரீ ப்ராசஸிங் இது வரைக்கும் நம்ம நிறைய பேசிகிட்டே இருந்தோம், அது பேர் என்னஜி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குர்டோசிஸ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே இருந்தோம், கரெக்டுங்களா ஜி? இது எதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா, கிளியராக என்ன சொல்கிறேன்னா, மெனி லேர்னிங் அல்காதம்ஸ் சச் ஆஸ் லீனியர் மாடல்ஸ். லீனியர் மாடல்ஸ்னா என்னன்னாஜி, நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரான்னு ஒன்று படிச்சிருப்போம், அது அந்த கான்செப்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம் அல்காதம்ஸில். ஸோ அந்த லீனியர் அல்ஜிப்ரா அந்த கேல்குலஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த அல்காரிதம் ஃபார்முலாஸ்லாம் கன்சிடர் சச் அஸ் லீனியர் மாடல்ஸ், இந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து தே ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் தி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி டேட்டா செட். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணு அப்படின்றான். அதாவது டேட்டா செட்டுனா என்ன, இந்த காலம்ஸ். ஓகே, அதுவே அதே டேட்டாவில் அவுட்லேயர்ஸ் இருந்ததுன்னா அவங்க ரோபஸ்ட் ஸ்கேலாஸ்னு ஒன்று இருக்கும் ஜி, அதை யூஸ் பண்ண. ஓகே சரி, அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷனா என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நத்திங் பட் அண்ட் இட்ஸ் அ காமன் ரெக்குயர்மெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க ஜி, இட்ஸ் அ காமன் ரெக்குயர்மெண்ட். ஏன் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், நம்ம ஸ்கூலில் பிதாகரஸ் தியரம் ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா என்னன்னு சொல்லி ஆரம்பிப்போம். கிவன் கிவன் தட் தி ட்ரையாங்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா ஜி? பிதாகரஸ் தியரம் உடைய ப்ரூஃப் அதே மாதிரி தான் இங்கே அல்காதம்ஸ்லாம் எல்லாரும் டிரைவ் பண்ணும்போது அவங்க என்னென்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, எனக்கு நீ கொடுக்க போகிற அந்த டேட்டா அந்த காலம்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை விட்டுருங்க, ஸ்டாண்டர்ட். ஏன்னா நம்ம இன்டர்வியூஸ்லலாம் பேசும்போது நல்லா அந்த டெர்மினாலஜிஸ் பர்ஃபெக்டாக பேசணும், ஸ்டாண்டர்ட் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாவாக இருக்கும். இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மீன் வேல்யூ 0 இருக்கணும், உங்களுடைய வேரியன்ஸ் வந்து 1 இருக்கும். வேரியன்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷுட் பி 1. ஓகே ஜி, நல்லா கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுடைய மீன் வேல்யூ ஷுட் பி 0 அண்ட் தென் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை நீ கொடுத்தனா நீ எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரும் அல்காரிதம்ல அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இன் ப்ராக்டிஸ் வி ஆஃபன் இக்னோர் தி ஷேப் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் ரியல் டைம்ல நிறைய பேர் பண்ணுறக்கூடிய மிஸ்டேக். ஓகே, நாம் வந்து அந்த டேட்டாவுடைய ஷேப் எல்லாம் அந்த அளவுக்கு நாம் கன்சிடர் பண்ணுறதில்லை. ஓகே, பட் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் வி ஆர் கோயிங் ஃபார் திஸ் ப்ரீ ப்ராசஸிங் மாடியூலில், சைக்கிட்லன்ல ப்ரீ ப்ராசஸிங் மாடியூலில் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருப்பான். சரிங்களா ஜி? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா, ஒரு 3 ரோஸ் 3 காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, சரிங்களா?
1 2 0 -1 0 2 0 -1 கொடுத்துருக்கோம் சரிங்களா. இங்க வந்து நான் என்ன பண்ணனும், இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ண போறேன். ஸோ யூஆர் இம்போர்ட்டிங் ப்ரீ ப்ராசிங், ப்ரீ ப்ராசிங் குள்ள ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் குள்ள நான் இந்த ஃபிட். ஸோ இந்த ஃபிட் சொன்னோம் தெரியுங்களா, ஃபிட் ஆஃப் எக்ஸ்ட்ரைம். ஸோ இப்போ இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய மீன் வேல்யூஸ் ஒரு ஒரு காலமுடைய மீன் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 1 0 அண்ட் தென் 0.33 ஓகே. அண்ட் தென் அதோடைய அந்த ஸ்கேல் வேல்யூஸ் லைக் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ நாட் நாம் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸாக இல்லை. ஓகே அப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிட் பண்ணிட்டேன், ஃபிட் பண்ணிட்டு அகைன் ஐ எம் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஸ்கேலார் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஓகே அதே டேட்டா, இந்த டேட்டா வச்சு தான் ஃபிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த டேட்டாவில் ஃபிட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு மீன் வேல்யூ ஒரு ஒரு ரோக்கும் எப்படி இருக்குது அண்ட் அதோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் சரியாக இல்லைன்னு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மை எக்ஸ்ட்ரீம் அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன டேட்டாவை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ் ஸ்கேல்டு அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ இதுதான் ஜி நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டா, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பிறகு வந்த டேட்டா இது. இதோடைய மீன் இப்போ எப்படி இருப்பாருங்க, எல்லா காலம்ஸ்க்கும் மீன் 0 அண்ட் தென் எல்லா காலமுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே ஸோ இதுதான் புரியலங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம்ல எப்படி ஆச்சு, அந்த வழி எப்படி இந்த மாதிரி ஆச்சு? ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட ஃபார்முலா தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் திஸ் டேட்டா ஒரிஜினல் டேட்டா இன்டூ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் மியூ பை எஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஒரு டேட்டாவுக்கும் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் அந்த ஒரு ஒரு டேட்டாவையும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இட். சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மீன் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரெயின் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த கிடைச்ச டேட்டாவை தான் நம்ம அகைன் வி ஆர் டேக்கிங் டு அவர் மாடல். இதை தான் நம்ம வந்து இங்கே டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்றோம். ஓகே இதுதான் ஜி ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு சாம்பிள் மைனஸ் மீன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா ஆஃப் யுவர் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலால் இந்த இந்த கோடு தான் எழுதியிருக்கான். ஓகே நீங்கள் இதோட கோட்லாம் பார்க்கணுன்னா அதை பாருங்க இந்த ரைட் கிளிக் கொடுத்து சோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் சி தி கோட். ஓகே இஸ்இட் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை எஸ் ஃபார்முலா வேணும்னா பார்த்துக்கோங்க ஜி, ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கோடும் நமக்கு அவசியம்லாம் இல்லை ஜி உங்களுக்கு. அப்படி நீங்கள் சோர்ஸ் கோட்லாம் பார்க்கணுன்னா இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஜி, ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டா வந்து மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம வந்து மீனை வந்து 0 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1னு நம்ம வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டாவை தான் நம்ம மாடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா செக் பண்ணலாமா? இல்லை, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம்னா சிம்பிளாக இந்த ரெண்டு லைன் கோட் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நம்மளோட வேலை என்ன? நம்ம தானே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அதை. ஆமாம் இது தானாக எப்படி நடக்கும், நீங்கள் தானே பண்ணுறீங்க, நீங்கள் தானே சரி பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு இது வருது, இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்னு கொடுத்தா அது ஆயிடுச்சுன்னா அது எப்படி ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வேணாமல். நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுக்குறோம், சும்மா ப்ரீ கரெக்ட் ப்ராசஸிங் டாட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் எழுதி அது இந்த மாதிரி கொடுத்துருதுன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்படி கொடுத்துருதுன்னா அதுக்கு புரியல எனக்கு. இல்ல இது நம்ம வேலை என்ன இருக்கு? இது இப்போ ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ ஒரு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் டேட்டா செட்டே இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம நிறைய வேல்யூ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இல்லை அந்த டேட்டா,
இப்போ நம்ம இப்படி எழுதினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருமா, இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துருச்சுன்னா நம்மளோட வேலை என்ன? ஜி, இது நீங்க, இது நீங்க தானே ஜி இப்ப ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றீங்க, நாம தானே பண்றோம். நம்ம தான் பண்ணுறோம். நம்ம பண்ணுறோம்னா ஆ என்ன, சும்மா இருக்கிற ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் டாட் ஃபிட்னு நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஆமா ஆமா, அது நாம உள்ள தான். எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணுது, இந்த வேல்யூ அது நம்மளுக்கு எப்படி வந்து மீன் வந்து ஜீரோ கொடுக்குது ஒன் அது கொடுக்குது. உட்காந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியாது ஜி, யூ கெனாட். இது நீங்க உட்காந்து 1 லாக் ரெக்கார்ட்ஸ்க்கும் பண்றீங்கன்னா அப்படி பண்ண மாட்டோம் ஜி. ரியல் டைம்ல வந்து வி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் அண்ட் வி வில் யூஸ் சம் யூனோ பேக்கேஜஸ் டு இம்ப்ளிமெண்ட் தட் ஃபங்க்ஷனாலிட்டி, அவ்வளோதான். இங்கே வந்து நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை உட்காந்து நம்ம எழுத மாட்டோம். நீங்கள் இந்த இல்லை நான் சோர்ஸ் சோர்ஸ் கோடு கேட்கல. ம் இது எப்படி சொல்றது, இப்போ இந்த டேட்டா இந்த அதான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு டைட்டானிக் டேட்டா பண்ணுறோம், பண்ணலாம் பண்ணலாம் அது நான் பண்ணலாம் 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 கண்டிப்பாக பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் இன்னும் அல்காரிதம், அதான் ஃபர்ஸ்ட் வி ஆர் லேர்னிங் திஸ், ஒரு ஒரு என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்றத வி ஆர் லேர்னிங் இட் அண்ட் நம்ம மாடல்ஸ் வரும்போது வி வில் இம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம மாடலுக்குள்ளே அந்த டேட்டாவை எடுத்துருப்போம். நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா செட்டே இருக்குன்னா அந்த டேட்டா செட்லேருந்து எடுத்து வி வில் இது எல்லாத்தையும் பண்ணுவோம் ஜி, பண்ணுவோம். மாடல்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மாடல்ஸ் டீச் பண்ணிவிட்டு மாடல் பில்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து நீங்கள் எல்லா கான்செப்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா, அதாவது எல்லா டேட்டா செட்டுக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது பண்ண முடியாதுங்க. ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவில் வந்து எப்பயுமே வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரணும்னு இல்லை. ஸோ ஃபார் சம் டேட்டா, ஓகே, சம் டைப் ஆஃப் டேட்டா வந்து நாம் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கூட எதிர்பார்க்கும். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் வில் பி பிட்வீன் அ ஃபிக்ஸட் டேட்டா ரேஞ்ச். இப்போ நீங்கள் எனக்கு வந்து இந்த இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிட்வீன் சம் டிஃபைன் ரேஞ்ச், ஒரு 5 to 10. ஓகே, இந்த ஏ டு பி குள்ள தான் என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே கன்ஃபைன்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டேட்டா வந்து வி வில் கால் இட் அஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை ஸ்டாண்டர்ட் எப்படி நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணுறோமோ சிம்லர்லி இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் டேட்டாவை நம்ம ஜென்ரேட் பண்ணோன்னா யூ கேன் சி ஹியர் வி வில் கோ வித் அனதர் ஃபங்க்ஷனாலிட்டி, மின் மேக்ஸ் ஸ்கேலர் அப்படி இல்லைனா மேக்ஸ் ஏவிஎஸ் ஸ்கேலர், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு டிஃபைன் அ ரேஞ்ச் பிட்வீன் 0 and 1 வேணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இப்படி இருக்குது அண்ட் எனக்கு வந்து இந்த 0 to 1க்குள்ளே வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அதே தான் எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை கால் பண்ணுறோமோ அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு வி வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட், ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கூட டைரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வி வில் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபார்ம் தி டெஸ்ட் டேட்டா. நீங்கள் என்னென்னலாம் ட்ரைனிங் டேட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதே அப்ரோச்சை வந்து நீங்கள் டெஸ்ட் டேட்டாக்கும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலரும் உங்களுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் தரும். மேக்ஸ் ஏபிஎஸ் ஸ்கேலர்ன்றது என்னென்னா சேம் தான், பட் இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா -1 to 1க்குள்ள ரேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா வி வில் கோ வித் மேக்ஸ் சிபிஎஸ் ஸ்கேலர். ஓகே, இப்போது எப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் சிபிஎஸ் ஸ்கேலருக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு கன்ஃபைன்டு டேட்டா ஒரு ரேஞ்சுக்குள்ளே வைக்கணும் அப்படின்ற மாதிரி போவீங்கன்னா இந்த ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னு வந்துச்சு. ஓகே, டேட்டா செட்டில் வந்து ஸ்பார்ஸ் டேட்டா, ஸ்பார்ஸ் டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டாவில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஜீரோஸ் இருக்கும். ஓகே, டேட்டா செட்டில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஜீரோஸ் இருக்கும், அந்த மாதிரி டேட்டாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார்லேருந்து ஒரு டேட்டா நம்ம ரீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், சென்சார்லேருந்து வரக்கூடிய டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஐஓடி சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஜீரோஸ் இருக்கும். எல்லா காலம் நிறைய காலம்ஸில் நிறைய ரெக்கார்ட்ஸில் ஜீரோஸ் இருக்கும். அந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பார்ஸ் டேட்டா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஸ்பார்ஸ் டேட்டா மாதிரி ஒரு யூஸ் கேஸ் இருக்குது, உங்கள் டேட்டா செட்டில் நிறைய ஜீரோஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்லாம் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு கோ வித் யுவர் மேக்ஸ் ஏபிஎஸ் ஸ்கேலர். ஓகே, ஸோ நீங்கள் மேக்ஸ் ஏபிஎஸ் ஸ்கேலர்லாம் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் உங்கள் டேட்டா செட்டில் அவுட்லேயர்ஸ் இருக்குது. ஓகே, அவுட்லேயர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறீங்க. ஓகே, அவுட்லேயர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் போகலாம். பட் உங்களுடைய டேட்டா செட்டில் அவுட்லேயர்ஸ் இருக்குது, அவுட்லேயர்ஸோடு நீங்கள் வந்து டேட்டா வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது யூ ஹாவ் டு கோ ஃபார் ரோபஸ்ட் ஸ்கேலிங். இந்த டெக்னிக் பேர் என்னென்னா ரோபஸ்ட் ஸ்கேலர். எப்போ வந்து உங்களுக்கு டேட்டா செட்டில் வந்து அவுட்லேயர்ஸ் இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரோபஸ்ட் ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா மியூ எடுத்துக்க மாட்டோம். ஃபார்மில் வந்து அந்த எக்ஸ் மைனஸ் மியூன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ் மைனஸ் மியூன்னு எடுத்துக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம இந்த இன்டர்குவார்டைல் ரேஞ்சுன்னு ஒன்று லாஸ்ட் கிளாஸில் படித்தோம், அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இங்கே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் டேட்டாவில் அவுட்லேயர்ஸ் இருந்ததுன்னா ஞாபகம் யூ ஹாவ் டு யூஸ் ரோபஸ்ட் ஸ்கேலர். ஓகே ஜி, இதெல்லாம் ஒரு ஒரு அப்ரோச்சு. ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார், ரோபோ ஸ்கேலார், மின்மேக்ஸ் ஸ்கேலார், இதெல்லாமே ஒரு ஒரு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம அந்த மாடல் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிப்பேன். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அவுட் அந்த டேட்டா தான் எடுத்துகிட்டு போய்ட்டு மாடலில் பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு என்னென்ன ஸ்கேலார்ஸ் இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல லாக் கூட, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து வெதர் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷனா இல்லை நார்மலைசேஷனா இல்லை ஸ்கேலிங் பண்ணணுமா. இது ஜஸ்ட் சேட்டில் போடுறேன். நீங்கள் இந்த வீக் சும்மா கோத்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தெரியும். அதாவது ஒரு டேட்டா செட் இருக்குன்னா நான் நார்மலைஸ் தான் பண்ணுமா இல்லை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுமா. நானும் உங்களுக்கு ஒரு ஒரு யூஸ் கேஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன் ஜி, உங்களுக்கு தெரியும் எப்போ நார்மலைசேஷன் போகணும் எப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இந்த கெர்னல் மேட்ரிக்ஸஸ்லாம் தேவையில்லை ஜி, இங்கே நிறைய இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய இருக்குது. வி ஆர் நாட் கோயிங் டு டீல் வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, அண்ட் எதுலாம் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ், அது எதுலாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் ஒன், அது இண்டஸ்ட்ரி பொறுத்து அண்ட் தென் இன்டர்வியூஸை பொறுத்து எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் தான் பேசணும்னா. சரி, சைக்கிட்லேனில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். சைக்கிட்லேனில் இல்லாத ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம அவ்வளோ டீப்பாலாம் வி ஆர் நாட் கோயிங் டு லேர்ன். இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் ஜி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக், இது வந்து ரீசன்ட் டைம் தான் ஜி வந்தது. அதாவது ஒரு சைக்கிட்லேனில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கான்செப்டே எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. நான் எப்போ சொல்லேன்னா ஒரு 2020ல தான் எடுத்துகிட்டு வந்தோம், கொரோனாக்கு அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம், முன்னாடி தான் லைட்டாக. ஸோ இங்கே என்ன மாதிரி இருக்குன்னா ரெண்டு விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன், அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து அது வந்து லீனியர் டேட்டா செட்டில் எப்படி இருக்கும்னா அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் அங்கே தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், குவான்டைல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் தென் பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு. ஓகே ஜி, இந்த ஒரு ஒரு நிமிஷம் பார்த்து இருக்கோம். ஆ ஜி, என்னென்னா இந்த குவான்டைல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம், பவர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது குவான்டைல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்னும் நீங்கள் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜி, வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 and 1 வைக்கிறதுக்கு தான் வரும். ஓகே, ஆனால் என்னென்னா குவான்டைல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்னென்னா நான் பேராமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜி, வேற இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னென்னா பேராமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த நான் பேராமெட்ரிக் பேராமெட்ரிக்னா என்ன
அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜி என்னுடைய டேட்டா வந்து ஒரு அசம்ஷன்ல நான் உள்ள எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் என்னன்னா பராமெட்ரிக். ஓகே, என்ன அசம்ஷன்? விச் இஸ் நத்திங் பட் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன? ஒன்றும் இல்லை, மியூ ஈக்குவல் டு ஜீரோ, சிக்மா ஈக்குவல் டு ஒன். அதாவது மீன் ஜீரோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்னுன்னு வர்றது தான் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அந்த மாதிரி ஒரு அசம்ஷன்ல இருக்கு ஒரு டேட்டா. ஓகே, அந்த டேட்டா வந்து ஐ வாண்ட் டு யூனோ ஒரு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணணும். 0 to 1 குள்ளே ஒரு ரேஞ்சுக்குள்ளே அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஐ வில் கோ வித் யூனோ இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, எனக்கு வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இது ஒரு 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 டேட்டா, ஒரு சாம்பிள் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாம்பிள் டேட்டாவில் நிறைய விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. லாக் நார்மல், சை ஸ்கொயர், கை ஸ்கொயர், இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர், வெய்புல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாரி ஜி, இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, எல்லாம் டேட்டாஸ். ஓகே, டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எப்படி நான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மியூ ஈக்குவல் டு ஜீரோ, சிக்மா ஈக்குவல் டு ஒன்னு சொல்கிறேன். அதேமாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக நீங்கள் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அதேமாதிரி தான் கை ஸ்கொயர்டு, வெய்புல், லாக் நார்மல், இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாவை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனா, ஒரு இந்த பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போகும்போது இந்த டேட்டா ஓரளவுக்கு எனக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது. ஓகே, இந்த பாக்ஸ் காக்ஸ் இதுலேயே நிறைய அப்ரோச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களோ. அதுவே குவான்டைல் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த இந்த டேட்டா எனக்கு கிடைக்கல, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி கிடைக்கல. அதுவும் இங்கேயும் பார்த்துக்கணும், எனக்கு இந்த இங்கே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கர்வ் கிடைக்குது பார்த்தீங்களா, வைரஸ் இங்கே கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, குவான்டைல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பவர், இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் பெட்டராக நமக்கு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். பட் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு அசம்ஷன் பண்ணணும், அதாவது ஸ்கேலிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டுன்றான். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேலிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருமே ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்படி பண்ணலைன்னா நீங்கள் பை டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டைஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருக்கும், அதுவே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். பண்ணிட்டு தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஜி இந்த ஃபார்முலாஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாது. அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா அது கால்குலஸ் ஃபார்முலாஸ்லாம் போவோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி காட் சம் அப்ரோச்சஸ் அண்ட் இன் தி அப்கமிங் செஷன்ஸ் ஒரு ஒரு நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது வி வில் சி ஹவு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி நமக்கு வந்து அக்யூரசி, சாரி மாடல் வந்து எந்த மாதிரி நமக்கு டியூன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பார்த்தோம், அதேமாதிரி நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. ஜி இந்த டேட்டாபேஸ் நார்மலைசேஷன்றது வேறு அண்ட் இந்த நார்மலைசேஷன்றது வேறு. ஓகே, இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு ஒரு நார்மலைஸ் ஆன டேட்டாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா யூனிட் நாம், அதாவது நீங்கள் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலைஸ் ஆன டேட்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது எப்படி வரும்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ அந்த மாதிரி வர்றது தான் உங்களுக்கு வந்து இந்த நார்மலைசேஷன். ஓகே, ஸோ இதுலேயே நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. வி ஆர் ஜஸ்ட் ஸ்கேலிங் தி இன்புட் வெக்டார்ஸ் இண்டிவிஜுவலி டு யூனிட் நாம். ஓகே, ஒரு ஒரு அந்த காலம் ஆஃப் டேட்டாவும் சார், ஸோ உங்களுடைய அந்த காலம் ஆஃப் டேட்டாவையும் நம்ம வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த யூனிட் நாமா வர்ற மாதிரி வி ஆர் கன்வெர்ட்டிங் இட். ஸோ அதுதான் நார்மலைசேஷன். ஸ்டாண்டர்டைசேஷன் மாதிரி நார்மலைசேஷனும் ஒரு அப்ரோச்சு. நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தரேன் அப்புறம்.
எப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் யூஸ் பண்ணலாம், தென் எப்போ நார்மலைசேஷன் யூஸ் பண்ணலான்ற டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் இல்லை ஜி. அதாவது நீங்கள் இப்போது சில அல்காதம்ஸ் இருக்குது, இப்போது நான் இந்த லீனியர் ரிக்ரெஷன் இந்த மாதிரி சில அல்காதம்ஸ் இருக்குது, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் பண்ணணும். பட் சம் அதர் அல்காதம்ஸ்லாம் இருக்குது, இந்த என்சம்பிளிங் அந்த மாதிரிலாம் சில அல்காதம்ஸ் இருக்குது, அந்த அல்காதம்ஸ்க்கெலாம் நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் கோ வித் நார்மலைசேஷன். ஸோ அது அல்காதம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் மாறும். நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொன்னேன் தெரியுங்களா, குர்டோசிஸ்ன்றது வேல்யூ 3 இருக்கணும்னு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல தான் மென்ஷன் பண்ணியிருப்பான் குர்டோசிஸ் வந்து வேல்யூ வந்து 3னு, மற்ற சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குர்டோசிஸ் வந்து 0னு எடுத்துக்குவாங்க. குர்டோசிஸ் 0னு இருந்தால் இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு, இல்லை குர்டோசிஸ் வந்து உங்களுக்கு வந்து 3னு இருக்கும்போது தான் யூ வில் பி கெட்டிங் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி நான் உங்களுக்கு மாடல்ஸ் வர வர வி வில் டிஸ்கஸ் ஓகே, இந்த அப்ரோச் எதுக்கு போகலாம்னு சொல்லிட்டு. ஜி இந்த கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், என்கோடிங் கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் தட் டூ ஒன் ஹாட் என்கோடிங், ஒன் ஹாட் என்கோடர் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இதுலேயே இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஜி, தட்ஸ் நோன் அஸ் டார்கெட் என்கோடிங். அது சைக்கிட்ல கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். டார்கெட் என்கோடிங் சைக்கிட்ல, ஆ டார்கெட் என்கோடிங் ஜி. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒன் ஹாட் என்கோடர் பற்றி பேசுகிறோம். அப்போது ஒருத்தர் கேட்டார், ஒரு பார்ட்டிசிபெண்ட் கேட்டார், அவங்க அதான் சம்திங் நிறைய எங்களுக்கு கேட்டகரிஸ் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி டைமில் நாம் எந்த என்கோடர் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னால் அப்போ நிறைய என்கோடர்ஸ் இருக்குது அப்படின்னு, ஹேஷிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த டார்கெட் என்கோடர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான என்கோடிங் தான் ஜி, வென் யூ ஹாவ் மெனி கேட்டகரிஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து சிட்டிஸ்னு ஒரு காலம் இருக்கு, அங்கே இருக்கு ஒரு 50-60 சிட்டிஸ் இருக்கு ஓகே. என்னுடைய கம்பெனியுடைய சேல்ஸ் நடக்கிறது ஒரு 50-60 சிட்டிஸ். நான் 50-60 சிட்டிஸ்க்கும் நான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு அவ்வளோ காலம்ஸ் கிரியேட் ஆகும். அவ்வளோ காலம்ஸ் வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்றது நம்ம பேசியிருக்கோம் கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்கள் ஹை கார்டினாலிட்டி வரும் ஓகே. இது என்ன ஆகுனா உங்களுக்கு யூனோ உங்களுக்கு வந்து இதுவாகும், கர்ஸ் ஆஃப் டைமென்ஷனாலிட்டி ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒன் ஹாட் என்கோடரிங் போகணும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா டார்கெட் என்கோடர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறோம். இந்த டார்கெட் என்கோடர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போது ஒரு காலமில் ஒரு ஒரு 10 கேட்டகரிஸ் இருக்குது, அந்த 10 கேட்டகரிஸு வெர்சஸ் உங்களுடைய அந்த டார்கெட் காலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜி, நீங்கள் பேசஞ்சர் கிளாஸில் இங்கே ஒரு மூணு கேட்டகரி இருக்குது, அந்த டார்கெட் காலமில் வந்து சர்வைடா டைடான்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி என்கோடிங் பண்ணுறோம் ஓகே. இதுலேயும் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. டார்கெட் என்கோடர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வைடு டைடு இது ரெண்டு மாத்திரம் வச்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. மல்டிபிள் கேட்டகரிஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வி வில் கோ வித் திஸ் டார்கெட் என்கோடிங் வென் யூ ஹாவ் மெனி கேட்டகரிஸ் ஓகே. ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணலாம் அந்த மாடல் பில்ட் பண்ணும்போது. லெட் சி ஓகே. அண்ட் தென் ஜி டிஸ்கிரிட்டைசேஷன்னு ஒரு அப்ரோச் இருக்கு, பட் இது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து யூஸ் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் டேட்டா செட்டில் வந்து ஒரு காலம் வந்து கண்டினியூஸ் காலம்ஸாக இருக்குது. இப்போ ஃபார் ஏஜ் காலம் இருக்குது ஜி ஓகே, ஏஜ் காலம் இருக்குது. இப்போ அந்த ஏஜ் காலம் வந்து நான் வந்து ஒரு மூணு இன்னும் ஒரு மூணு சாம் ஒரு மூணு பின்ஸாக பிரிக்கணும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 13 ஏஜில் இருக்கிறவங்கலாம் ஒரு கேட்டகரி, அகைன் 30 to ஒரு 60, 60 to மோர் தென் 60லாம் ஒரு ஒரு கேட்டகரியாக பிரிச்சுட்டு, அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் தம் சம் கேட்டகரிக்கல் வேல்யூமே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வி வில் கோ வித் டிஸ்கிரிட்டைசேஷன் ஓகே. நீங்கள் எத்தனை பின்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச்
மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் டு டூ, அண்ட் தென் டூ டு இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி நான் ஒரு யூனோ ஒரு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் என்னுடைய காலம் ஒன்னை, அண்ட் தென் காலம் டூவை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு டூ ஃபைவ், ஃபைவ் டு இன்ஃபினிட்டி. அகைன் காலம் த்ரீ, காலம் த்ரீ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஃபோர்டீன், ஃபோர்டீன் டு இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி நான் பிரிக்க போகிறேன். பிரிச்சனா இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு காலமில் மூணு விதமான கேட்டகரிஸ் இருக்கும், கரெக்டுங்களா? மூணு டிஸ்க்ரீட் வேல்யூஸ் இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யூனோ வி வில் டூ திஸ் வென் வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிட்டைசேஷன். அண்ட் தென் ஃபீச்சர் பைனரைசேஷன்லாம் ரொம்ப கம்மி தான். ஜி, இந்த பாலினாமியல் ஃபீச்சர்ஸ்லாம் கூட ஜென்ரேட் பண்ணுவோம். இது எப்போனா பாலினாமியல் ரிக்ரெஷன் ஒரு அல்காரிதம் படிப்போம் ஜி. ஓகே, பாலினாமியல் ரிக்ரெஷன் ஒரு அல்காரிதம் படிப்போம். அந்த அல்காரிதம் பிஹைண்ட் த சீனில் இந்த கான்செப்ட்ஸ் ஒர்க் ஆகும், பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும். நாம் பார்ப்போம். ஓகே, அந்த அதாவது இந்த வெறும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்ற இந்த ரெண்டு காலமும் வச்சுக்கிட்டு மாத்திரம் நம்மளால் அவுட் புட் எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா செட்டில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்னு ரெண்டு இன்புட் காலம் தான் இருக்குது, அவுட் புட் காலம் ஏதோ ஒரு ஒய்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தை வச்சுட்டு மாத்திரம் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. அப்போ நீ தான் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு கிளைண்ட் சொல்லிடுறான். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? யூ கேன் கோ வித் திஸ் பாலினாமியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாலினாமியல் ஃபீச்சர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு இந்த பாலினாமியல் ரிக்ரெஷன் நடத்தும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த இந்த காலம்ஸை நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண மாடலோட அக்யூரசி எப்படி சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகுன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நியூ வாட் ஸ்ப்ளைன் இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு ஜி. ஸ்ப்ளைன் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் இது டோன்ட் திங்க். ஆ, இது இல்லாமல் எனக்கு வந்து கஸ்டமைஸ்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும். அதாவது இப்போ ஒருத்தர் கேட்டார், ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் வந்து ஏதோ ஒரு அவங்க இதை கண்டுபிடிச்சி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா அதை இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமானா? பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபங்க்ஷன், நீங்கள் நீங்கள் இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன் கொடுக்குறத ஒரு பைத்தான் ஃபங்க்ஷனாக நீங்கள் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமே இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் இன்புட் டேட்டா கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொன்னாலும் பண்ணும். ஸோ ஜி, யூனோ நிறைய ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது, அண்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ஒன் பை ஒன். ஒன் பை ஒன்னா எப்படி லேர்ன் பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம மாடல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாடல்ஸ் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீனியர் ரிக்ரெஷன் பண்ணேன்னா, லீனியர் ரிக்ரெஷன் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் எப்படி இருக்குது அவுட்புட்டு, அதே இடத்துல வந்து நான் வந்து ஒரு மின்மேக்ஸ் ஸ்கேலர் அப்ளை பண்ணால் அந்த இடத்துல எனக்கு அக்யூரசி எப்படி இருக்குது, ஸோ அப்போ எது பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம வந்து மாடல்ஸை பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன ஃபார்முலாஸ்லாம் படிக்கணும் ஜி, இந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் ஒரு டூ த்ரீ லைன்ஸ் மாத்திரம் படிக்கும் ஒரு ஒரு அந்த அப்ரோச்சையும் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் என்ன சொல்ல வராங்கன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு புரியும். அது அது வரைக்கும் பாருங்கள். இது இல்லாமல் இந்த ப்ரீ ப்ராசஸிங் வந்து டெக்ஸ்ட் டேட்டாக்கு, இப்போ வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே நியூமரிக்கல் டேட்டாக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். டெக்ஸ்ட் டேட்டாவுக்கும், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு என்எல்பி என்எல்பி ப்ராஜெக்ட்ஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்எல்பினா ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உங்களுடைய அந்த ஜி இன்பாக்ஸ் எடுத்துக்கோங்க, மெயில் இன்பாக்ஸில் நமக்கு ஜிமெயில் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, இது ஸ்பேம் இது ஸ்பேம் இல்லைன்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணதோ, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும் டெக்ஸ்டை பேஸ் பண்ணி. அப்போ அந்த டெக்ஸ்ட் டேட்டாவையும் நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான சில அப்ரோச்சஸ் நிறையா இருக்குது ஜி. கவுண்ட் வெக்டரைசர், டிஎஃப்ஐடிஎஃப் வெக்டரைசர், அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நாம் அந்த என்எல்பி நான் ஹேண்டில் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜி, இன்னைக்கு இந்த செஷனோடு வி ஆர் வைண்டிங் அப் வித் இந்த இடிஏ கான்செப்ட்ஸ், அண்ட் தென் இந்த ப்ரீ ப்ராசஸிங் இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து மாடல் லேர்ன் பண்ணி மாடலை பில்ட் பண்ணுவோம். அலாங் வித் மாடல் பில்டிங் என்னென்னலாம் இந்த ப்ரீ ப்ராசஸிங்லாம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, அண்ட் தென் வி வில் பில்ட் அவர் மாடல்.
ஓகேங்களா ஜி, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ ஒர்க் பண்ணி வந்தோம், ஒர்க் பண்ணா தான் தெரியும். பாருங்க ஜி, ஜஸ்ட் இதை பத்தி ஒரு கோத்ரூ பண்ணுங்க. சைக்கிட்லான் ஓபன் பண்ணுங்க. சைக்கிட்லான்ல ப்ரீ ப்ராசிங் டேட்டான்ற அந்த பேஜை வந்து ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் சாட்லேயும் ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், இதை பத்தி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.